الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد، أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين، صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. கணியத்துக்கும் பெரும் மதிப்பிற்குரிய அன்பார்ந்த உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வமனவாலுஹு ஒரு புனிதமான உயர்வான கண்ணியமான ஒரு மாதத்தை எங்களுக்கு அருளினான். மிக வேகமாக எங்களை வந்து அடைஞ்சிச்சு, எங்களை விட்டு மிக வேகமாக போயிட்டு கொண்டிருக்குது. இன்றைக்கு 20வது நோன்ப நோற்றவர்களாக நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். கடைசி 10 ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே ரமலானை பற்றி பேசத்தில் நிறைய பேர் ஆத்மீக ரீதியான மாற்றங்கள், லௌகீக ரீதியான மாற்றங்கள், மனரீதியான மாற்றங்கள் எல்லாம் நிறைய பேசுகிறாங்க. தத்துவங்களை சிம்பிளாக குரானுடைய ஹதீஸுடைய அந்த வெளிச்சத்தை வச்சு பார்க்குற நேரத்தில் நான் விளங்கின ஒரு விடயம், உலமாக்கள் எங்களோட சலஃபு சாலிஹங்கள் வந்து எப்படி அந்த நோன்ப அந்த யதார்த்தமான நிலைமை என்ன, சீக்ரெட், த சீக்ரெட் ஆஃப் ரமலான், சயின்ஸ் ஆஃப் ரமலான், ரமலாண்ட சயின்ஸ் இருக்குது. அது பரீட்சணைய நிரீக்ஷணைய நிகமனைய, பரீட்சணைய நிரீக்ஷணைய நிகமனைய அப்படின்றது. அதுல வந்து ஹிஸ்டரியில வரலாற்றில் 1400 வருடங்களுக்கு முன்னால் இருந்து அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபியங்கள், தபு தாபியங்கள், அந்த முழு வரலாறும் எங்களுக்கு ரமலானுடைய பாடத்தை என்ன எங்களுக்கு படிச்சு தருது அப்படின்ற அந்த ஒரு கோணத்தில் பார்க்குற நேரத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் ஆக முக்கியமான ஒரு விஷயம். இங்கே ரமலான் வரமுந்தியே ரமலானை கேட்பாங்க, ரமலானில் பூர்த்தியாக அவங்கள ஈடுபடுத்திக் கொள்வாங்க, ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால் அந்த ரமலானுக்காக வேண்டி கபூலியத்துக்கு துவா செய்வாங்க. அப்ப இந்த மாசத்துக்குள்ளால என்ன தெருக்குதுன்னு சொல்லி பார்த்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வருடங்கள் நோன்பு நோட்டு இருக்கிறாங்க. 9 வருடங்கள், அந்த 9 வருடத்திலையும் என்ன அந்த மாசத்துல செஞ்சாங்க விசேஷமாக, சஹாபாக்கள் அதுக்கு பின்னால அதை எப்படி ஃபாலோ பண்ணினாங்க, தாபிஊன்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணினாங்க, தபு தாபிஈன்கள் அதை எந்த அடிப்படையில் ஃபாலோ பண்ணினாங்க, அந்த ஒரு கோணத்தில் பார்க்குற நேரத்தில் முக்கியமாக அவங்களோட இன்டென்ஷன் எல்லாமே வந்து அமலுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அமல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைகிறதுக்குரிய அந்த முறை, வேற ஒன்றுமே இல்லை, எல்லாமே ரப்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த நிலைமை. அதிகமான குர்ஆன் திலாவத், அதிகமான தொழுக, இரவு தொழுக, கடைசி 10 ஏத்திகாப், அதை கூட பாருங்க எப்படின்னா
முதலாவது ரமலான்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது நாளே ஏதிகாஃப்ல இருக்கறாங்க இரண்டாவது நாளும் ஏதிகாஃப் இருக்கறாங்க மூணாவது நாளும் இருக்கறாங்க இப்படி 20 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதிகாஃப்ல இருந்துட்டாங்க சஹாபாக்களும் கூட இருக்கறாங்க 20 நாளும் இருக்கறாங்க அப்பதான் 20வது நாள் இன்னைக்கு இப்ப காலையில அவங்கட படுக்கை எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பினாங்க சஹாபாக்கள் 20 நாள் இருந்தாச்சு இப்ப சரி அப்படி அனுப்பினதுக்கு பின்னால மாலை நேரம் ஆகுது இன்றைய மாலை நேரம் ஆகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க யார் யார் நீங்க உங்களோட படுக்கைகளை வீட்டுக்கு அனுப்பினீங்க எல்லாரும் மறுவா திருப்பி கொண்டு வாங்க உங்களோட படுக்கைகளை திருப்பி கொண்டு வாங்க இன்றைக்கிலிருந்து நாங்க மறுவா 10 நாளைக்கு ஏதிகாஃப் இருக்க போறோம் சஹாபாக்கள் பார்த்தாங்க என்ன அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க 20 நாள் இருந்துட்டோம் இப்ப அடுத்த 10 நாள் அப்படின்றீங்க இல்ல இந்த 30 நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல தான் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்குதுன்னு அல்லாஹ் எனக்கு அறிவிச்சிருந்தான் அதனாலதான் ஆரம்ப நாள்ல இருந்தே நான் இருந்தேன் இன்றைக்கு அல்லாஹ் எனக்கு அறிவிச்சான் கடைசி 10ல நீங்க தேடிக்கோங்க அப்படின்னு எனவே இன்றையிலிருந்து மறுவா நாங்க கண்டினியூவாக 10 நாள் இருக்கணும் அப்படின்னு சஹாபாக்களை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் மறுவா அதுல இருக்கிறாங்க முதலாவது வருஷம் முழுக்க நின்றாங்க 30 நாளுமே நின்றாங்க அப்ப அதுல வந்து என்ன யதார்த்தம் அந்த உண்மையான நிலைமை என்ன அந்த ஏதிகாஃப்ல இருந்து லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுறது லைலத்துல் கத்ருடைய அந்த இரவையினுடைய அந்த பொறுமதி என்ன அதனுடைய எங்களுக்கு அல்லாஹ் அதுல வச்சிருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அதுல என்ன நாங்க அடைய வேண்டிய விஷயங்கள் பாருங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி சதக்காக்கள் தான தர்மங்கள் அதிகமாக திக்ர் செய்யறது இஸ்திகஃபார் செய்யறது தௌபா செய்யறது துவா செய்யறது இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாமே சஹாபாக்களோட வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்ததும் இதுக்குதான் அமலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தது இதனால அவங்களோட வாழ்க்கை அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு அவங்களோட வாழ்க்கை சீராக ஆரம்பிச்சிருச்சு கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கு அது காரணமாக அமைஞ்சு பிரச்சனைகள் இல்லா போறது காரணமாக அமைஞ்சிச்சு வேற எந்த விதமான அவங்களோட திறமைகளையும் அங்க பாவிக்கல நல்ல குவாலிஃபைடான முறையில படிச்சு டிகிரி எடுத்து அதுக்கு பின்னால அந்த டிகிரியை வச்சு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சாதனைகளுக்கு போறதோ அல்லது பிசினஸ் கம்யூனிட்டியில சேர்ந்து ஹை லெவல்ல பிசினஸ் செஞ்சு பெரிய ஒரு அமைப்புல சம்பாதிச்சு அதெல்லாத்தையும் மக்களுக்கு செலவழிச்சு அங்க அவங்கள மாத்தோணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யறதோ அல்லது அவங்களுடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வாக மெட்டீரியல்கள்ல பெய்து விழுந்து கொண்டு அதுக்கு பின்னால ஓடின ஒரு வரலாறு எங்கேயுமே கிடையாது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது எல்லாமே அமலுக்கு தான் அம்பு உடம்புல குத்தப்பட்டிருக்குது ஈட்டி குத்தப்பட்டிருக்குது அப்ப அந்த அம்பை எடுக்கிறதுக்கு போகணும் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் டாக்டர்கிட்ட சொல்றாங்க நான் தக்பீரை கற்றேன் நீங்க அந்த அம்பை கலட்டி எடுத்துடுங்க அப்படின்னு கம்ப அம்பன் சும்மா கலட்டும் பொழுது வலிக்குது தாங்க எல்லாம் வீக்குது நான் தக்பீர் கட்டினதுக்கு பிறகு கலட்டுங்கன்னு தக்பீரை கட்டுறாங்க சலாம் கொடுத்ததுன்னு கேட்கிறாங்க கலட்டிட்டீங்களாண்டு ஓ கலட்டிட்டோம் ஹசரத் அப்படின்றாங்க அப்ப எதுல அவங்களுக்கு முக்கியத்துவம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்டாக கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்றத பாருங்களேன் விசேஷமாக அங்க கவனம் செலுத்தப்பட்டது அதுக்கு தான் இந்த அமலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அமல் இல்லாத வாழ்க்கையில செழிப்பில்ல அமல் இல்லாத வாழ்க்கையில நிம்மதி இல்லை அமல் இல்லைண்டா வாழ்க்கையில வெற்றி இல்லை எல்லாமே தோல்வியா பெய்திடும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க எத்தனை வருஷ காலமாகண்டா 600-700 வருட காலமாக இதுதான் எங்கட வரலாறு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றதும் அதுதான் உங்களோட வாழ்க்கை அமலுக்கு தான் நாங்க படைச்சிருக்கிறோம் உங்களோட வாழ்க்கையினுடைய வெற்றி அமல்ல தான் இருக்குது அதனாலதான் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேக்குறாங்க
நீங்க அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுவ எப்படி பெற்று கொண்டீங்க? முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களோட பர்சனாலிட்டிய சொல்லல. என்ன தெரியுமா சொன்னாங்க? இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவராக இருப்பாரு, இரவெல்லாம் குர்ஆன் ஓதுவாரு, சரியான பக்குவம் உள்ளவராக இருப்பாரு, பேணிதல் உள்ளவராக இருப்பாரு. கைஃப வஜத்தல் உமர் ரதியல்லாஹு உமர் ரதியல்லாஹு அன்ஹு உமரை பத்தி என்ன சொல்லலும் நீங்க? உமரா அவர் வந்து இரவெல்லாம் தொழுவாரு, குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுவார், அதிகமாக மக்களோட நூத்துக்கு நூறு நீதமான முறையில் நடப்பாரு, மார்க்கம் தீன் ஷரியத்துண்டா அவர் முன்னுக்கு இருப்பாரு. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு உங்களை பத்தி சொல்லுங்களே. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இரவெல்லாம் நின்று வணங்குவாரு, குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுவாரு, சரியான வெக்கம் உள்ளவராக இருந்தாரு, பக்குவம் உள்ளவராக இருந்தாரு, பேணுதல் உள்ள. அலி ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்லுங்களே. பின்னால காலத்துல கேட்கிறாங்க மாவீரன், அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்றாங்க, இரவெல்லாம் நின்று தொழுவாரு, குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுவாரு, அமல் இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. பாருங்க, சஹாபாக்கள்ட வாழ்க்கையை பத்தி கேட்கிற நேரம் எல்லாமே சொல்லப்பட்டது. அதத்தான் எங்களை பத்தி கேட்டா அவரு அவரு பெரிய ஹாஜியார், அவரு ரெண்டு வீடு கட்டிக்கிறாரு, வாகனம் வச்சிருக்கிறாரு, அவரு கடை ஒண்டிக்குது, அவர் வந்து அவர் சொன்னா எல்லாரும் செய்வாரு, அவருக்கு மினிஸ்டர்ஸ் மார தெரியும், போலீஸ தெரியும். இன்னைக்கு சொல்றது அதுதானே, எங்கட வந்து எங்களோட வெளியிலிருந்து வந்த ஜாயிண்ட் ஆன அந்த சப்ஜெக்டில் கலட்டி விட்டா போய்த்துடும். அதை பத்தி தான் இன்னைக்கு பேசப்படுற. எங்கட அந்த பொறுமதி, அங்கட அமல், எங்களுடைய இபாதத், ரப்போடுள்ள அந்த தொடர்பு, இதுதான் அந்த யதார்த்தமான நிலைமைன்றத அங்க சொல்லி காட்டும். அதனாலதான் பாருங்க, குர்சீட் அந்த சிலுவை யுத்தத்துடைய அந்த வரலாறு என் உள்ளம்தான் உண்மையிலேயே விரும்புற இந்த ஸ்கூல் எல்லாம் படிச்சு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு மார்க்கத்தை ஒழுங்கா கொடுக்கற அமைப்பு ஒன்று இல்லையே ஸ்கூல்ஸ் அல்ல. அப்ப அவங்களுக்கு எங்கட வரலாறுல இந்த யதார்த்தத்தை சொல்லணும். ஏன்னா இப்ப வந்து ஆஃப்டர் அதாவது 1000 இயர்ஸுக்கு பின்னால உள்ள மெட்டீரியல் தான் புகுத்தப்படுற அவங்களோட உள்ளங்கள்ல, மார்க்கத்துடைய அந்த ஈமானுடைய தீன். அதனாலதான் நிறைய வாலிபர்களுக்கு ஸ்ட்ரெஸ் தானே, டிப்ரெஷன், என்ன செய்யறன்னு தெரியாது. நேற்று ஒரே நிறைய பேர் வந்து சொல்றது என்னான்டா, நேத்தும் கூட நான் ஒரு பிரயாணத்தில் இருந்தேன், கோல் எனக்கு சரியான கவலை, அல்லாஹ் யாழ்லா ஏன் இந்த நிலைமை அப்படி. இந்த பெற்றோர்கள் நிறைய சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டிய முறைகள், நான் தான் சொல்றேன், நிர்வாகிகள் ஊரில் நலம் விரும்பிகள் அடிக்கடி அவேர்னஸ் பண்ணணும் பேரண்டிங். அதில் வந்து ஸ்பெஷலி இஸ்லாமிக் வயசாக சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளை வளர்க்குறதும் மோட்டிவேஷன் பண்ணுறதும் அவேர்னஸ் பண்ணுறதும் அவங்களுக்குள்ளால மார்க்கத்தை எப்படி கொண்டு போறது, பெண்களை எடுக்கணும், பெண்களுக்கு தனியாக அவங்களுக்கு வழிகாட்டணும், வயிற்றுல குழந்தை இருக்கத்திலே எப்படி நீங்க நடந்து கொள்ளணும், குழந்தை பிறந்ததுக்கு பின்னால் எப்படி நடந்து கொள்ளும். இன்னைக்கு அதை வந்து இவன் செய்யறான், NDDB நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக் கண்ட்ரோல் போர்டில், அந்தராயக ஔஷத பாலக மண்டலையில. அவன் நான் அடிக்கடி சொல்றது தான், முந்தி வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால அவன் பேசினது என்னன்னா, அத்தியாபனைய அத்தியாபனையின் தோற ஜீவித்தியாக்ன அத்தியாபனை தமை சமாஜிய உசஸ்தானைய கட்ட மினிஸ்டர் கேண்ட புழுவாங்க கௌரவேன் ஜீவத்தெண்டோன்னா அத்தியாபனைய அத்தியாபனை நத்தங்க அப்படி தீவுனு வென்ற பேண்ட் எல்லாம் பேசினான். இப்ப என்ன தெரியுமா பேசுறான், அத்தியாபனையை பத்தி பேசுறான் இல்ல, நானும் என் டிவியில இருக்கிறேன். கவலையான செய்தி என்னண்டா, உம்மமாருக்கு கொடுக்கிற மெசேஜ் தான், ஸ்கூல்ஸ் இல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்ல பெண்களை கூப்பிட்டு தாய்மார கூப்பிட்டு லமயா குசே என்ன கூட்ட கட்டிய டிவி பலண்டேப்பா, டெலிட்ராமா பலண்டேப்பா, கட்டிய அனவசிய தேவல் கதாகரண்டேப்பா, ஐ குசே இன்ன லமய ஏக ஹகனே இந்தலா அவுருது பகலவ துலக வினக்கொட்ட நரக தேவல்லோ எப்பகி வினோர். எப்படிப்பட்ட ஒரு மெசேஜை கொடுக்கிறான், ஆச்சரியமா இருக்குது. நான் நினைக்கிறேன் எங்கட மார்க்கம் தானே அது, ஷரியத் சொல்றது தானே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயிற்றுல குழந்தை இருக்கிற நேரத்தில் உம்மா வாப்பாம் ஹராமான விஷயங்களை பேசவானம் ஃபஇன்னஹு யஸ்மா, வயிற்றில் இருக்கிற குழந்தை அதை கேட்டுக்கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஹராமான விஷயத்தை உம்மாவாப்பாம் பேசவானம், வயிற்றில் இருக்கிற குழந்தை கேட்டுக்கொண்டிருக்குது. சைக்காலஜியில வந்து என்ன சொல்றாங்கண்டா, வயிற்றுல இருக்கிற நேரத்தில் தாயுடைய அட்டிடியூட் அண்ட் மாரலிட்டி,
புள்ள பிறந்து வளர்ற நேரத்தில் பிரதிபலிப்பை உண்டாக்குமா? அது மென்டலி பிசிக்கலி. இப்ப சயின்ஸ் அல்லாட ஏற்பாடு காட்டி தருது, மென்டலி பிசிக்கலி. புள்ள பிறந்திக்குது பின்துவாரம் இல்லை, புள்ள பிறந்திக்குது பின்துவாரம் இல்லை. ஏழு நாளில் புள்ள மௌத்து, எனக்கு ரெண்டு கேஸ் வந்துருச்சு. புள்ள பிறந்திக்குது கண் இல்லை, கண் இல்லை புள்ள. புள்ள பிறந்திக்குது காது கேட்குது இல்லை. புள்ள பிறந்திக்குது இப்ப கரண்ட்ல அதிகமாக எலக்ட்ரானிக் கூடிய எங்களோட தொடர்பு தாய்மார்கள் புள்ள வயிற்றுல உண்டானது கன்சீவ் ஆனதுக்கு பின்னால அந்த எலக்ட்ரானிக் உடைய அந்த தொடர்பு உள்ள அந்த உள்ளுக்கு போயிட்டு தாக்குது. ஒன்று ஸ்கேன், அதனுடைய பவர்ஃபுல்லான ஸ்கேன். அடுத்தது நார்மலாக டிவைசஸ் பாவிக்கிற டிவைசஸ் வயிற்றுக்குள்ள போயிட்டு தாக்கத்தை உண்டாக்குது. அப்ப இங்க பாருங்க, அவன் சொல்றான் என்னான்டா, நீங்க உள்ளக்கு வயிற்று லீக்கத்தில் இதை பேசுவான். இப்ப அடிக்கி பேசுறான் அத்தியாபன கதாக்கரன் நேதன். ஏன்னா அத்தியாபன சேஸ்திரவல் இவராய் எடுக்கிறது கொண்டும் இல்ல. பெரிய பெரிய மட்டத்திலையும் என்ன கவலைக்குரிய நிலைமைகள் நடந்து கொண்டிருக்குதுன்னு இன்னைக்கு சமூகத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அங்க இருந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிலைமையை கொண்டு வர்றதுக்கு இப்ப மனுஷகம, ஹியூமானிட்டி, ஹியூமானிட்டேரியன் அண்ட் ஹியூமானிட்டி, மனுஷத்துவ, மனுஷத்துவம் தோற ஜீவித்தா நோமேட்டர். அதுதானே இப்ப பேசப்பட்டது. நான் போன வாரம் என்னுடைய ஸ்கூலுடைய ஆல் பாய்ஸ் அந்த எங்களோட முஸ்லீம் மஜ்லிஸால சிங்கள ஸ்கூல் எங்களோட டீச்சர்மாருக்கு எங்களோட ஆல் அந்த டீச்சர்மாரை கூப்பிட்டு பெரிய ஒரு இஃப்தார் ஒன்று வச்சோம் போன கிழமை. அதில் என்னத்தான் கூப்பிட்டாங்க, ஸ்பீச்சுக்கு அதில் நீங்கள் பேசுங்க, நீங்கள் எங்களோட ஆல் பாய்ஸ் அப்போ வந்திருக்கிற டீச்சரும் எல்லாம் முஸ்லீம் அல்லாத நான் முஸ்லீம்ஸ் 200-300 பீப்புள்ஸ் எல்லாம் அங்கே டீச்சர்ஸ்மார்கள். அப்ப அதுல நான் வந்து ஒரு விஷயத்தை கோட் பண்ணி காட்டினேன், எங்களோட உபவாச சீலி அப்படி உபவாச சீலை ரக்கினவா கேளுக்கியான்னு மேகாவில்லாம் சைப்பஸ்வல ஜீவத்வனை எக்கினை கொல்லெக் அவரது தஹாட்ட விச கொல்லெக் யா கோல்கர்ல அகனவா உபவாச சீலிய கொஹமத உபவாசிய மெஹ அப்படி கொஹமத ரக்கின்றோனே மெஹமாய் அப்பே வந்தனாவ கொஹமத இட்டு கரண்டோனே கியன அற வகித்தே திபுன சேத்தனா பரமார்த்தே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அந்த இடத்துல பலண்ட கௌருத் நேயா அவர் அம்மனே தாத்தனை ஞாத்தின் முஸ்லீம் கட்டியத்னே ஏ இகனகண்ண தனத் ஏ ஹவசடகில வடகர்ண தனத் கௌருத்மனே ஏ இத்தரை முஸ்லீம் கெனா நமுத் ஏ உபவாச சீலியாக ஜீவித்தே ரகன எனக்கோட்ட உதே இந்தல ஹவசனக்கங் மம வத்துர பொண்ண கேம கண்ண மம மாவ ஆரக்ஷா கரகண்ணோ நம தொதுர பொண்டு அனுமத்திய தீல தீனவா கேம கண்டத் அனுமத்தாய் நமுத் மே காலயத்துல உபவாச சீல அப்படி ரக்கினவா கீழ கேன்னு கண்ட வந்தன பொண்ட வந்தன எதோட வத்துர திபாய் அப்பிட்ட வத்துர திபாய் இந்தவ பொண்டோனு கோமஹாரி கேன அர ஆஷாவ இஸ்ர கௌருத்ன பலண்ட கௌருத்ன கிந்த மந்த ஹொயண்ட கௌருத்ன ஏ விழாவை யா அல்லா மம ஒப்ப வெனுவேன் மேக மம பொண்ண ஒப்ப வெனுவம் மேக மம கண்ண கியன ஹித்தே அத்திவென எம ஆராட்சா சீலி கத்திய பரமார்த்த மேகதமாய் மேக்கிங் அப்படி பெண்ணலா தீல தீயன யதார்த்த இந்த வார்த்தையை நான் சொன்னேன். அதுக்கு பின்னால லேக்கம் துமி எல்மி வந்து பேசினா அவ சொன்னா அப்பே பூஜகதுமா லஸ்தனட்ட பெஹதிலி கரல எக்கதையா கியூ மட்ட அதா கண்டவ மாமா அதை தமாய் மேக் அகுவே அப்படின்னு சொல்லி அவ சொல்ற இந்த விஷயத்த அப்பே ரட்டே ஜீவத்வனாவம மே கத்திய அத்திவனோத்தேம கௌரு பெலுவத் கமன்ன பெலுவ நெதத் கமன்ன மகே ஹித்தே மம அவங்கவம் மகே ஜீவித்தைய கதகரண்டோனே மகே தெவியன் வஹன்சே மாவ பலாக நின்னவா மம கொய் லோக்க ஹிட்டியத் கொய் கமே ஹிட்டியத் மம மாவ ஆரக்ஷா கரகன்னவா கியன அர சேத்தனாக பரமார்த்தியங்க எக்கனை ஜீவத்துனான ஏக அத்தி தியூனுவட்டத் ஏக அத்தி அப்பே ரட்டே தியூனுவட்டத் மேக்கதமா யதார்த்திய அப்பி மெத்தன் டாப்பு ஹெம கெனக்கும மே கரகினியாமும் சுபானல்லா. ஒரு ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ் ரப்புடைய ஏற்பாடு. அப்ப நான் நினைச்சேன் எந்த அளவு தூரத்துக்கு அவங்களோட உள்ளங்கள்ல அந்த யோசனைகள் வழிகாட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாத அந்த நிலைமைகள் அல்லாஹு தாலா போதுமானவன் கண்ணியமான அன்பான சோதரில் அந்த அடிப்படையான அந்த நிலைமை ரப்போட உள்ள தொடர்பு தான் எங்களோட வெற்றி. அதான் நாங்கள் இந்த புள்ளைகள் அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசுல இருந்து வயிற்றுல உருளாகிற குழந்தைகளுக்கு
அந்த தாய்மார்கள் எப்படி நடந்து கொள்ளும். அவன் யோசனை பண்றான் மியூசிக் கேட்க வைக்கிறதுக்கு, என்னாண்டா லமையா ஹெல் என்னவத ஹெல்லன் நெத்தம் கொண்டாட்ட மியூசிக் ஆகண்ட கொண்டாட்ட ஹெல்லை வந்து மியூசிக்க போட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான். குரான கேட்கறதுனால புள்ளட வயிற்றுக்குள்ள குரான கேட்கறதுனால எவ்வளவு மாற்றங்கள் உண்டாம் கேட்டு பாருங்க. இன்னைக்கு பெண்களுக்கு என்ன நாங்க அந்த ஏற்பாடை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு பெண்கள்கிட்ட தீன் வந்தா இன்றைக்கு நான் நினைக்கிற மாதிரிக்கு சமூகத்தில் இருக்கிற வாலிபர்கள் இந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து அதிகமான பெண்கள் வெளியில எதுக்கு போறாங்க, தொழிலுக்கு போறாங்க, அங்க இங்க போறாங்க, வந்தா மாலை நேரம். நான் நிறைய வாலிபர்களோட பேசுற நேரத்துல உம்மை இல்ல வீட்டுல, உம்மை ஜப்புக்கு போய்த்து தொழிலுக்கு போய்த்து வீட்டுல பாக்குறதுக்கு பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்ல. கவலையான செய்தி, உம்மோட சைடால பிள்ளைகளுக்கு வரவேண்டிய தர்பியத் இல்லா போயிட்டுருச்சு. அது அவங்கள பிஸி ஆயிட்டாங்க. அவங்கள கூப்பிடுற யாரு, ஸ்கூலால. ஸ்கூலால ஒவ்வொரு மாசமும் இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லி தலையில போடுற என்னண்டா வெறுமனே எடியூகேஷன் எடியூகேஷன் எடியூகேஷன். வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாலே எக்ஸாம் எழுதுற யாரு, உம்மைதானே எழுதுறேன். ஸ்காலர்ஷிப் எழுதுறது உம்மா வாப்பா ரெண்டு பேரும் தான் போட்டு போர்ஸ் பண்ற புள்ளைகளை கஷ்டப்படுத்துற. அதுக்கு பின்னால புள்ளைகள் ஸ்ட்ரெஸ் ஆகுற, என்ன செய்யறன்னு தெரியாது. இவங்களோட ஒரு நோக்கம், ஆனா புள்ளைகளோட இன்னொரு நோக்கம். அந்த பெண்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டல், எங்களை விட சென்சிட்டிவான ஆட்கள் அடிக்கடி அடிக்கடி அவங்கள நாங்க மோட்டிவேட் பண்ணணும், மார்க்கத்துடைய வழிய காட்டணும், தீனுடைய வழிய காட்டணும். ஏண்டா அவங்க கெட்டு போனா சமூகமே கெட்டு போகும், பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்க மாட்டாங்க. இப்ப இப்பிக்கிற ஜெனரேஷன்ல கவலையான செய்தி என்னண்டா, 20, 21, 22 வயசு பொம்பளை பிள்ளைகளை நீங்க செக் பண்ணி பாருங்க வீடுகள்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா 18, 19 என்ற ஒரு மோட்டிவேஷன், ஐடென்டிஃபை யுவர் பர்சனாலிட்டி அண்ட் சேஞ்ச் யுவர் பர்சனாலிட்டி ஒரு ப்ரோக்ராம் ஒன்னிக்கு 6 hours. நான் இப்ப கண்டி பகுதிகளில் அதை செஞ்சுட்டு வாரேன். அல்லாவுடைய ஏற்பாடு அல்லாஹ் காட்டித்தாரான். 300, 400 பொம்பளை பிள்ளைகள் திரைக்கு பின்னால இருந்து அழுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கேள்விகள் வரக்கூடிய நேரத்தில் அந்த கேள்விகளை பார்க்கத்திலே ஆச்சரியமாக ஈக்குது. சும்மா வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமில்ல, நத்திங், சும்மா வாழ்ந்துட்டு போற மாதிரியான வாழ்க்கை. எத்தனையோ பிள்ளைகள் எதுக்கு எதுக்கு வாழ்றன்றே தெரியாது. அவங்களோட கேள்விகளை பார்க்கத்திலே கவலையா ஈக்குது. 100க்கு 90 விதமான அந்த ஏஜில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் தவறான தொடர்புல லவ் அஃபேர்ஸ்களுக்கு மாட்டிப்பட்டிருக்கிறாங்க. அதை ஒரு புனிதம் மாதிரி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, அது வாழ்க்கை மாதிரி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அதுலதான் எங்களுக்கு எங்களோட ஃபியூச்சர் லைஃப் எங்களுக்கு நிம்மதியை தரும்ன்ற மாதிரி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. சில பெண்கள் வாலிப பெண்கள் அவங்களோட அதாவது தொழிலாக எடுக்கிறதுக்கு போட்டோகிராஃபி எடுக்கிறது, கல்யாண உடலுக்கு போயிட்டு போட்டோ எடுக்க, இந்த எங்கட முஸ்லீம் பெண்களுடைய அந்த மனோநிலைமை, அதே மாதிரி மாடலிங்க்கு போறது, அதே மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரியான ட்ரெட்ல போற மாதிரியான நிறைய இன்றைக்கு அவங்களுடைய உள்ளங்கள்ல அந்த ஆசைகள், மார்க்கம், தீன், குரான், ஷரியத், அல்லாஹ்வோட பயம், பக்குவமான வாழ்க்கை. நான் என்ன தெரியுமா யோசிக்கிறேன், இதுல இந்த பொம்பளை பிள்ளைகள் 24, 25 வயசாகத்திலே இவங்களை கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால இவங்க மாப்பிள்ளையோட என்ன குடும்ப வாழ்க்கை நடத்துவாங்க, இவங்களுக்கு குழந்தை பிறக்கிற அந்த நேரத்தில் குழந்தைக்கு என்ன வழிய காட்டுவாங்க இப்படியான பிள்ளைகள். பேசிக்ல இருந்தே மார்க்கம் இல்ல, தீன் இல்ல, அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்ல. இவங்க சமூகத்துல ஒரு பெரிய ஒரு கூட்டமாக மாறினா இப்ப இவங்கட பிள்ளைகள் சமூகத்தில் என்ன நிலைமையில் இருப்பாங்க, ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி, போனோகிராபிக் அடிக்ட் ஆகி, தவறான வழிகளில் போயிட்டு சமூகத்தில் கவலைக்குரிய நிலைமைக்கு மாறுவாங்களா இல்லையா? அப்ப எங்க நாங்க மோட்டிவேட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான இடம் பெண்கள். அவங்களோட வீடுகளுக்குள்ளால் அவங்கள்ட்ட தீன் வந்தா, அவங்கள்ட்ட பக்குவம் வந்தா, அவங்கள்ட்ட பேணிதல் வந்தா, மஸ்ஜித் நிரம்பிக்கும், மஸ்ஜிதுக்குள்ளால காலி ஆகாது. ஏன், மனைவி சொல்லுவா மஸ்ஜிதுக்கு போங்களே, வைஃப் சொல்லுவா மஸ்ஜிதுக்கு போங்களே, உம்மா சொல்லுவா மகன் பள்ளிக்கு போங்களே, தாத்தா தம்பி பள்ளிக்கு போங்களே, வீட்டுக்குள்ள இருக்காதீங்க பாங்க சொல்ற நேரத்தில் முசீபத் உண்டாகும், வறுமை உண்டாகும் வீட்டுக்குள்ளால, அல்லாட சோதனை உண்டாகுமே, வீட்டுக்குள்ள இருக்க வானமே, போங்களே போங்களே போங்களேண்டு பெண்கள் வீட்டில இருந்து அனுப்புவாங்க ஆண்களை. அவங்கள்ட்ட நீ வந்தா சாதிக்கிறது அப்படித்தானே. பெருநாளைக்கு என்ன உடுப்பு வாங்குறது, இந்த நேரத்தில் என்ன ஸ்டைல் வந்திருக்குது,
அத இம்ப்ரஷன் எப்படி முகத்துடைய நிலைமை எப்படி மாத்தணும் எப்படி அளவணும் அதெல்லாம் அவங்களுக்கு சைக்கோலஜிக்கலி எஃபெக்ட். அது எல்லாம் வச்சிக்கிறது தான். அது அது எதுக்கு சாதிக்கிறது கொண்டு மெட்டீரியலை சாதிக்கிறதுக்கு அவங்களோட அந்த நிலைமை. அதையே தீனுக்கு பாவிச்சாங்கண்டா. கவலையோடிக்கிற ஏன் நீங்க சுபகுக்கு போறீங்க இல்லையே, மனசுக்கு சரியான வருத்தம் ஆயிக்குது, வீட்டுக்குள்ள அதனாலதான் முசீபத் ஆயிக்குது, நீங்க இமாம் ஜமாத்துக்கு போறீங்க இல்லையே மனசு கவலை ஆயிக்குது, நீங்க போங்கலேன்ற அந்த பேட்டர்னுக்கு ஒவ்வொரு பெண்களும் மாறினா, ஒவ்வொரு மகள் மாறும் மாறினா, வாப்ப போங்களே வாப்ப நீங்க இவ்வளவு செய்யறீங்க ஆனா இதால பிரயோஜனம் இல்ல, நீங்க தொழ போங்களே குரான் ஓதுங்களே அப்படின்னு பெண்கள்கிட்ட. அதனாலதான் பெண்கள் டார்கெட். முழு உலகத்திலையும் பெண்களை டார்கெட் பண்றேன்னாண்டா, பெண்களை ரோட்டுக்கு இழுத்தோம் சமூகம் சும்மாவே சீரழிஞ்சு போகும். சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சி பேசலுமா கேட்கலுமா? வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு சோவியத் யூனியன், சுப்ஹான் அல்லாஹ். இன்னைக்கு எங்கேக்குது? கீழ்மட்டல. யாருக்கு தெரியும் ஏன் காரணம்? மோர் தென் 50 இயர்ஸ் அவன் அங்குள்ள ஃபார்மர் பிரசிடென்ட் ஒரு புக்கன் எழுதினான், பெண்களுடைய மிக முக்கியமான விடயம் அவங்க வீட்டுக்குள்ள இல்லாம வெளியில இறங்கி வந்தது, சுத்தி திரிய ஆரம்பிச்சது, ஆண்களோட புலங்க ஆரம்பிச்சதுதான் சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம். அவன் அவ்வளவு தெளிவா ஒரு அந்நியன் எழுதுறான். ஏன் இவங்களை பாவி கேளுங்க அப்படித்தான். ஏன்னா சென்சிட்டிவ், சாதாரணம் எல்லாத்துக்கும் மாட்டிப்படுவாங்க, விசேஷமாக அவங்களுக்கு அங்க அந்த மோட்டிவேஷன் கொடுக்கப்படுவோம். பெண்களுக்கு, பெண்களை அடிக்கடி அடிக்கடி மார்க்கத்துடைய சைட், தீனுடைய சைட், அல்லாட பயம், தக்வா பேணுதல், இந்த வாழ்க்கை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படணும். வாலிப பெண்கள், வாலிப அந்த நிலைமையில் இருக்கிறவங்க, திருமணம் முடிச்சவங்க, திருமணம் முடிக்க இருக்கிறவங்க, இவங்களுக்கு அந்த மெசேஜ் போனா பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவாங்க. அந்த சின்ன வயசுலிருந்தே அந்த பிள்ளைக்கு அந்த மார்க்கம், தீன், அல்லாட பயம் இது கொடுக்கப்படும். இது கொடுக்கப்பட்டா தான் இவ புள்ள வளர்ற நேரத்தில் அல்லாட பயத்தோட வளருவாரு, தக்குவாவோட வளருவாரு, பேணுதலாக வளருவாரு. இந்த ரோட்ல காட்டுல அங்க போக்குக்கு மேலால ஆட்டா கிட்ட பாருங்க, 5 பேர் 4 பேர் வாலிபர்கள் வெளியில உள்ளுக்கு தொழுகை நடக்குது, அங்க நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறாங்க, அங்க நின்று பேசிக்கொண்டிருக்கிறாங்க, கணக்கு இல்லாம ரோட்ல நிக்கிறாங்க, இங்க ஜாமுல்லையில் நடக்குது, ரோட்ல விளையாடி கொண்டிருக்கிறாங்க, புள்ள பைத்து விளையாடுறாங்க. ரமதானுடைய காலம் எவ்வளவு முக்கியமான காலம், உள்ளத்துல அதனுடைய மகத்துவம், அதனுடைய ஆசை, அதனுடைய தேவை, நான் இதுல ஈடுபடணுமே. கனியமான அன்பார்ந்த சகோதரர், அதை விட்டு வெளியில போறது காரணம் இதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக சமூகத்துல எங்கட இந்த இபாதத்துடைய அமலுடைய பொறுமதியை விட்டு வெளியில கொண்டு வந்தது தான். அங்க அங்க குருசீட், அந்த அந்த சிலுவை யுத்தம் அங்க நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் முஸ்லீம்களுக்கு அந்த வெற்றி, நான் அதான் சொல்லிட்டு வந்தேன், அது புள்ளுகளோட ஸ்கூல்ல பாடமாக போடப்படும். இன்னைக்கு மதரசாக்களுக்குள்ளால ஸ்கூல் பாடம், சயின்ஸ், மேக்ஸ், அது இதுன்னு பேசி ஏற்கனவே கம்பல்சரி எஜுகேஷன்ல தான் அவங்க ஈக்கிறாங்க. அவங்க இருக்கிறது கட்டாய கல்வியில, கிரேட் ஃபைவ், அதாவது 5 வயசுலிருந்து 16 வயசு வரல கம்பல்சரி எஜுகேஷன். கம்பல்சரி எஜுகேஷன் மீனிங் தெரியாம இன்றைக்கு எங்க சமூகம் எங்கேயோ போயிட்டு மதரசாக்குள்ள கொண்டு வந்து அதெல்லாம் படிக்க போடணும், அதை போட்டிக்கிறாங்க. அதை விட முக்கியம் ஸ்கூலுக்குள்ளால இல்லையா? ஓ லெவல் ஏ லெவல் பிள்ளைகளுக்கு அல்லாண்ட பயத்தை கொடுக்கணுமா இல்லையா? குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அல்லாண்டா யாருன்னு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? சுன்னத்துடைய மகிமை சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? சிலபஸ் என்டர் ஆகணுமா இல்லையா? மோஸ்ட் இம்பார்ட்டன் சப்ஜெக்ட். அது அது இல்லாதனால தானே இன்றைக்கு ஜும்மாவை விட்டுட்டு போறான் எக்ஸாமுக்கு. ஜும்மாம் இல்ல, தொழுகையும் இல்ல. இன்றைக்கு பாருங்க, ஓலவலுக்காக வேண்டி காலையில இருந்து மாலை வரல ஸ்கூலுக்கு போறான், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தே வாப்ப கம்ப்ளைண்ட், ஹசரத் தொழுகிறான் இல்ல, ஹசரத் குர்ஆன் ஓதுறானும் இல்ல, படுத்த படுக்க எலும்புறான் இஷாவுக்கு, மறுவ எலும்பி படிக்கிறான். மறு நான் சொன்ன யாரு உம்மா, என்னோட வீட்டுல வைஃப் பாருங்க செய்யற வேலைய என்ன செய்ய, இப்ப யோசி பாருங்க, இப்ப இந்த புள்ள வந்து வளர்ந்து வந்தானுண்டா என்ன என்ன மக்களுக்கு சமூகத்துக்கு எதை கொடுப்பான், எதை கொடுப்பான்? நாங்க எங்கிருக்கிறோம், என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறோம்? யோசி பாருங்க, எங்கட நாங்க இன்றைக்கு என்னத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவலையான பயங்கரமான சிச்சுவேஷன்ல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வளரக்கூடிய அந்த ஜெனரேஷனுக்கு சரியாக அல்லாட பயம், தக்வா பேணுதல், ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், நான் தவறான விஷயங்கள் ஈடுபடக்கூடாது, என்ன நான் தப்ப வச்சுக்கொள்ளணும், பாதுகாத்துக் கொள்ளணும், இன்றைக்கு எந்த நிலைமையில இருக்கிறோம் பாருங்க. பயம் இல்லாம யூனிவர்சிட்டியில பேசுற தலையங்கம் இன்றைக்கு என்ன? ஹங்கிரி. ஹங்கிரி, அது வந்து 2 types of ஹங்கிரி.
அத பசியின்டா சாப்பிடுறது தானே, சிம்பிளா. நான் நான் உட்கார்ந்து டிஸ்கஷன்ல நான் நிற்கிறேன் யூனிவர்சிட்டியில, சும்மா சிம்பிளா பேசுறாங்க. அதெல்லாம் அட்டாக் பண்றதுக்கு எல்லாம் யாருமே இல்ல. அது ஒரு பசிதானே, மனிதனுடைய தேவை தானே. அதுக்கு கல்யாணம் பிடிக்கணுமா? யாரு முஸ்லீம் பொம்பளை பிள்ளைல உட்கார்ந்து கொண்டு அப்ப யோசிச்சு பாருங்க, இது இங்க மார்க்கம் கொடுக்கப்படாதனுடைய விளைவ, தீன் கொடுக்கப்படாதனுடைய விளைவ, அல்லாஹ்வுடைய பயம் கொடுக்கப்படாதனுடைய விளைவ, மார்க்கத்துடைய பொறுமதி உள்ளத்திலிருந்து போனதனுடைய விளைவ காரணமாக தான். ஸ்கூல்ல போடப்படணும் சிலபஸ்ல பத்ர் யுத்தத்தை பத்தி, அதனுடைய சயின்ஸ் என்ன, பத்ருடைய சயின்ஸ் என்ன. சும்மா யுத்தம் நடைஞ்சி வந்தாங்க போனாங்கன்றதல்ல, அதுல இருக்கக்கூடிய சயின்ஸ், மஷூரா பத்தி வலியுறுத்தப்பட்ட விஷயம், மஷூரா கேட்கறத பத்தி வலியுறுத்தப்பட்ட விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொண்டாங்க, இதெல்லாம் படிப்பினை எங்களுக்கு. யுத்தங்கள் சொன்னா முஸ்லீம்கள் யுத்தங்கள் அல்ல, அந்நிய மக்கள் அதை பத்தி எழுதியிருக்கிறான், காந்தி எழுதியிருக்கிறான், மைக்கேல் ஹச் ஹார்ட் எழுதியிருக்கிறான், முஸ்லீம்களுடைய யுத்தம். இதெல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணப்பட்டு அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். இல்லாட்டி அவனும் சேர்ந்து என்ன சொல்லுவான், என்னோட ஒரு வாலிபர் கேட்ட மாதிரி, நான் ஜும்மா முடிஞ்சிட்டு வெளியில வரேன், ஹசரத் கார்த்திக்க போட்ட கதா கரண்டோனே ஹசரத், எந்த மல்லின்னு அவனை கூட்டிட்டு போய் பக்கத்துல கேட்டா, ஹசரத் மே குரானியகன மகே ஆலோக்கமா விஸ்வவித்யாலய கிணகன கிணகன்னா, ஹசரத் குரானியகன அப்பே பௌத்த சகோதரன் மகிங் அகனவா ஹுவாக் தேவல் நம்ம தொக்கும் சகசகித தேவல்னு மட்ட துவாக் சகத்தியனோ ஹசரத் குரான் நிக்கன்றோ இதுல்லா குரானை பத்தி சந்தேகமா உனக்கு. யூனிவர்சிட்டியில படிக்கிற வாலிபர் யோசி பாருங்க, இன்றைக்கு எந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன் நாளைக்கு அவன் குர்ஆனுக்கு எதிராக பேசுவான், நல்லா பாதுகாக்கணும், நல்லா பாதுகாக்கணும், மார்க்கத்துக்கு எதிராக. இன்றைக்கு நடந்திருக்குது எல்ஜிபிடியில, எல்ஜிபிடி இன்றைக்கு அதுதானே நடந்து கொண்டிருக்குது. ஆரம்பத்தில் நாங்கள் என்னமோ நினைச்சு கொண்டு இருந்தோம், அந்நிய மக்கள் இன்றைக்கு என்ன முஸ்லீம் பேசுறான். இன்றைக்கு ஃபீமேல் ஜெண்டர், எங்களோட மென் ஜெண்டர், இந்த ஒவ்வொரு ஜெண்டரையும் அடுத்து லெஸ்பியனை, இங்க லக்கேய, இன்றைக்கு சாதாரணமாக பேசு. எங்களுக்கு பத்துவா வந்திருக்குது, ஒரு பொம்பளை புள்ள வந்து ஆம்பளையா மாத்த போறா, ஆம்பளையா மாத்த போறா, இன்னொன்று மாத்தினதுக்கு பின்னால வந்திக்கிறேன்டா, சமூகத்தில் யாரும் கணக்கு எடுக்கிறாங்க இல்ல, அதனால வெறுப்பு வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அவ மாத்திக்கிற ஒரு ஆம்பளையா மாத்திக்கிறா. போட்டோவே அனுப்பியிருந்தா எங்களுக்கு பத்துவா தர சொல்லி, இந்த பொம்பளை இந்த புள்ளையோட விஷயத்துல என்ன, ஒரு பொம்பளை புள்ள தன்னை ஆம்பளையா மாத்தி முஸ்லீம். இன்னைக்கு இப்ப பொம்புளைகள் ஆம்பளை ஆம்பளை பொம்புளையா மாத்துறது ஒவ்வொரு ஒரு விதமான மென்டலிட்டிக்கு இன்றைக்கு பேத்து இருக்கிறாங்க. எத்தனையோ வாலிபர் நான் சொல்றேன், கவலையோட சொல்றேன், எனக்கு 2 மாசத்துக்கு முன்னால மட்டும் 5 கேஸ் வந்துருச்சுனாட்ட, அவனுக்கு கே ப்ராப்ளம் படிச்ச உயர்ந்த மட்டத்தில் இருக்கிறவர் வந்து பேசுறதுலே எனக்கு உள்ளமெல்லாம் வெடிச்சிட்டு போயிச்சு. யா அல்லா, வெளிரங்கத்தில் நாங்கள் பார்க்கிறோம் உள்ளுக்கால சமூகத்தில் நிலைமை என்ன, மென்டலிட்டி அப்படின்னு சொல்லி கே ப்ராப்ளம். 5 கேஸ் அட்டன் நான் ஒரு கேஸுக்கு பின்னால் இன்னொரு கேஸ் பார்க்குறேன், எல்லாமே அதுதான். எங்களை லெஸ்பியனுடைய பெண்களுடைய அந்த நிலைமை, மார்க்கம் தீன் உள்ளத்திலிருந்து போயிட்டு கொண்டிருக்கு. அப்போ இதை எங்கே கொடுக்கப்படணும், அந்த சின்ன வயசில் ஸ்கூல்ல இந்த பாடத்திட்டத்தில் வெறுமனே இந்த செக்யூலர் எஜுகேஷன் அல்ல, ஆனால் செய்யலா இருக்கிற பக்குவமா பேணுதலா அல்லாட பயத்தோட இன்டென்ஷன் அல்லா வாழ்ற அல்லா தான் ரப்பு, அவன்கிட்ட தான் எடுக்கணும்ன்ற அமல் தான் வாழ்க்கையில வெற்றி என்று கொடுக்கக்கூடிய மதரசாக்களுக்கு உள்ளால போட்டு குழப்பி அவங்களோட சிந்தனை போக்குகளையும் நாசமாக கூடிய நிலைமைக்கு மார்க்கம் எல்லாம் ஓகே, நாங்களும் இந்த இடத்துக்கு பேய்த்து சம்பாதிக்கணும்ன்ற அந்த அந்த நிலைமை கொண்டு வரதுக்கான முயற்சி நடந்து கொண்டிருக்குது. அவ்வளவு பெரிய பாரதூரமான நிலைமை, அது எங்க நடக்கும், எங்க ஸ்கூலுக்குள்ள கொண்டு வரணும், அதுதானே சயின்ஸ் அதுதானே, அவன் உள்ளதானே அல்லாட பயத்தை கொண்டு வரணும், அவன் தானே அல்லாட சிந்தனையை உண்டாக்கணும், அவன் தானே ரப்புடைய தொடர்பை உண்டாக்கணும். அந்த நிலைமை பெய்திருச்சு, வீட்டிலேயும் இல்ல, போற இடத்திலேயும் இல்ல, என்னையமான வெளியில வந்து என்ன செய்ய போறான் அங்க, அதுதான் அங்க நடக்குது. குர்சீடுடைய அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட கேட்கப்படுது, இவங்க யாரு, நாங்க போறோம் தோல்வி அடைகிறோம், நாங்க போறோம் தோல்வி அடைகிறோம். அப்பதான் சொல்றாங்க, நாங்க போயிட்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு போனோம், அந்த இடத்துக்கு போனா அங்கிருக்கிற எல்லாரையும் பார்த்தா மேன் பவரும் இல்ல, வெப்பன் பவரும் இல்ல, மேன் பவரும் இல்ல, வெப்பன் பவரும் இல்ல, ஆனா ஏன் வெற்றி, இரவெல்லாம் தொழுகிறாங்க, துவால ஈடுபடுறாங்க, அல்லா 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 தான் நம்மளோட வாயிலிருந்து வர வார்த்தைகள், பக்குவமா இருக்கிறாங்க, பிஹேவியர் ஒத்தருக்கொத்தர் அன்பாக இரக்கமாக பண்பாக
நடந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்க, மனித தன்மைகளை சொல்லி காட்டுறாங்க, அமல சொல்லி காட்டுறாங்க. இப்பதான் போயிட்டு சொன்னாங்க இதை வச்சு தூக்கணும், மேல இவங்களை இதை விட்டு தூக்கணும், கனெக்ஷன் வித் அல்லாஹ் இது இல்லாமலாக்கணும். அவ்வளோ பெரிய மஷூரா நடக்குது. நான் சொல்ல இதை வாலிபர்கள் சொல்லணும், இதை விளங்கப்படுத்தணும், இது பாடம் எங்களோட வாழ்க்கையில. இப்படி எல்லாம் இன்டலெக்சுவல் வோ, சிந்தனை ரீதியான போராட்டம், சிந்தனை ரீதியாக எங்களை வீழ்த்துறதுக்கு எப்படி முயற்சிகள் நடந்துச்சு. இஸ்லாமிய வரலாற்றில் கோல்டன் ஏஜ் இன் இஸ்லாமிக் சிவிலைசேஷன் மோர் தேன் 800 இயர்ஸ். சாதாரணமான வரலாறு நாங்கள் படைச்சது. எல்லா ஃபீல்டு, மேத்தமெட்டிக்ஸ் வேணுமா, ஜியோமெட்ரி வேணுமா, இன்டர்க்ரோமெட்ரி வேணுமா, எங்களை சயின்ஸ்ல எல்லா நிலைமையிலையும் காட் ஃபாதர்னு சொல்லி பேசப்படக்கூடிய அங்கே இல்லாம இப்னு சீனா வேணுமா, ஃபாராபி வேணுமா, மூசா ஹவாசுமி அஸ்ட்ராலஜிஸ் பேசப்பட்டுச்சு அந்த நேரத்தில். டாவின், டாவினை பத்தி நான் சொல்றேன், லியோனார்டோ டாவின்சி, டாவினிசம், மனிதன் வந்து குரங்கிலிருந்து தான் வந்தான் என்ற தவறான மிக மோசமான கேவலமான அவன் கருத்து, அவன் கருத்து அது. இன்றைக்கு அது உடைக்கப்பட்டிருக்குது, ஆனா இன்றைக்கு எங்கட புத்தகங்கள்ல இருக்குது. கேவலம் முஸ்லீம் டீச்சரும் சொல்லி கொடுக்கிறார் இதை. இது எங்கட இஸ்லாமிய கோட்பாடு இல்லை, அவள்கிட்ட தீன் இல்ல, அவள்கிட்ட அல்லாஹ் பயம் இல்ல, அவளும் படிச்சு கொடுக்கிறாள் தான், அவளுக்கு கொடுக்கப்படல. பாருங்க எங்க எங்கட நிலைமை. நான் திருப்பி திருப்பி அந்த கவலையை வெளிப்படுத்துறேன். ஸ்கூல்ட சில நேரங்களில் நிகழ்ச்சிகளுக்கு போன நேரங்களில் சார் மாரல் என்கிட்ட வந்து இனிஜுலா பேசுவாங்க, ஹசரத் கொஞ்சம் நீங்க இந்த மியூசிக்க பத்தி பேசுங்களே, பேண்ட் பேண்ட பத்தி பேசுங்களே, இஸ்லாத்துல ஷரியத்துல இதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு கொஞ்சம் அடிச்சு பேசுங்களே. சில சார் மாரல் பக்குவமானவங்க நினைக்கிறேன், ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இல்ல இங்க இருக்கிற முஸ்லீம் டீச்சர் மாரெல்லாம் ஸ்கூலுக்குள்ள பேண்டை கொண்டு வரணும், மியூசிக்க கொண்டு வரணும், பெரிய போராடுறாங்க, பெரிய சண்டை பிடிக்கிறாங்க, நாங்கள் பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சு கொண்டிருக்கோம், சரி வருதில்லை. நான் இங்கே ஒரு ஸ்கூலுக்கு போனேன், கிறிஸ்டியன் ஸ்கூல். அப்போ அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் மட்டும் முஸ்லீம் டீச்சர்ஸ் மாரல் டீச் பண்ணுறாங்க. இந்த பிரின்சிபலோட நான் பேசிட்டு இருக்கத்திலே அந்த பிரின்சிபல் சொல்கிறா, மியூசிக் இட் இஸ் அலவுட் நோ இன் இஸ்லாம், ஸோ நோமலி வி கேன் யூஸ் நோ ஃபார் த கான்செப்ட் அண்ட் எனி சப்ஜெக்ட் அப்படின்னு. நான் சொன்னேன், யாரு சொன்ன மியூசிக் இஸ்லாத்தில் அனுமதிக்குது அப்படின்னு சொல்லி. ஹியர் தேர் ஆர் சோ மெனி முஸ்லீம் டீச்சர்ஸ் அதேயா, தே ஓன்லி டோல்ட் அபவுட் திஸ். நான் சொன்னேன், 100% ப்ரோஹிபிட்டட், ஐ மீன் தட் ஃபீல்ட் இன் இஸ்லாமிக் ஜுரஸ்பெண்டஸ் ஃபீல்ட் ஐம் அப்படின்னு சொல்லி விளங்கப்படுத்தணும்னு அவர் தாக்குற. யாரு ரெப்ரசன்டிவ் எங்களோட சமூகத்துடைய ஸ்கூலில் பேய்த்து அந்நிய சமூகத்துக்கு மார்க்கத்தை தலைகீழா சொல்லி கொண்டிருக்கிற யார் காரணம் இதுக்கு? யாரு காரணம்? ஒவ்வொரு உம்மை வாப்பம் அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும். தவறான மெசேஜை இஸ்லாத்தை பத்தி கொடுத்து கொண்டு இருக்கிற ஸ்கூலுக்குள்ளால தீன இன்னைக்கு அந்த மார்க்கத்தொட்டு தூரமாக்குற நிலைமை நடந்து கொண்டிருக்குது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால நாங்கள் தெளிவாக சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த மெசேஜ் எங்களோட வீடுகளுக்குள்ளால இருந்து அதே அந்த இது இங்க நடந்தது அதுதான். யாரை பத்தி சொல்றாங்க, என்னதை பத்தி சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தொடர்பும் அமலும் இபாதத்தும் தக்வாவும் தவக்குலும் பேணிதலும் அந்த வாழ்க்கை, அதைத்தான் அங்க போதிக்கப்படுது, அதைத்தான் பயந்தாங்க. இதை விட்டு தூரமாக்கணும், இதை விட்டு தூரமாக்கணும், இது இருந்தா இவங்களை வெற்றி அடைய இயலா, முஸ்லீம்களை வெற்றி அடைய இயலாத ஒரு நாளும் இவங்கள்ட்ட இந்த கனெக்ஷன் இருக்கும் வரையில இந்த அமல், இந்த இபாதத், இந்த பக்குவம், இந்த பேணிதல் தான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே சாதிக்கிறது. பொருளால ஒன்றையுமே சாதிக்கலா, சும வெளியில ஷோவாகத்தான் அது இருக்கும், சும அலங்காரமாகத்தான் இருக்கும், அது சாதிக்கிறது இந்த அமலால. அதனாலதான் பாருங்க, நான் ஒரே யோசிக்கிறேன், அதுல மகன் ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, அல்ல எல்லாரையும் பாதுகாக்கணும், குர்பான் ஒன்று உடனே கொடுக்க போறேன் மதரசாக்கு அப்படின்றாங்க. ஏன்? சரி ஓகே, மாஷால நல்ல விஷயம் உடனே இல்ல ஹசரத், டாக்டர் சொன்னாங்க அப்பே பத்தின் அப்பி கரண்டோன ஹெமதியாக்கும கரல் இவராய் தங் ஒயாய் தெவியாய் பலாகண்ட அப்படின்ட்டான். இப்பதான் யோசனை வருது குர்பான். ஏன்னா இப்ப பவர்ஃபுல் கனெக்ஷன் எல்லாம் உண்டாக்கி கொள்வோம், ஏண்டா இங்க மருந்துக்கெல்லாம் இப்ப வேலை நடக்காது, எங்க வந்து இவருக்கு யோசனை வருது இப்ப? இதைத்தான் வாழ்க்கையில் எப்பவுமே உண்டாக்கி கொள்ள சொல்றது, அந்த நேரத்திலே அல்ல. எங்கட எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய சொல்யூஷன் எல்லாம் இங்கதான் வச்சிருக்கிறான், இதுக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான்
இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. மார்க்கத்தில் தீன்ல ஆரம்பத்திலிருந்தே ஆசையோட தேவையோட அந்த உணர்வு, சஹாபாக்கள், தாபியூன்கள், தபவ தாபியன்கள், முஃபஸ்ஸிரூன்கள், முஹத்திசூன்கள், புகஹாக்கள், முத்தகல்லிமூன்களோட வரலாறு கிட்டத்தட்ட 400 வருடமாக, இப்ப இருந்த முன்னுக்கு போங்க ஒரு 1000 வருடம், 900 வருடங்களுக்கு பின்னால ஹிஜ்ரி. ஒரு முயற்சி தான் எங்களை இபாதத்தை விட்டு தூரமாக்குறது, அமலை விட்டு தூரமாக்குறது. உள்ளங்கள்ல அமல்னா சும்மா சிம்பிள், போங்க புழுதுட்டு வாங்க, குர்ஆன் அதெல்லாம் போட்டு அலட்டிக்கொள்ள தேவையில்லை. நோம்பா, இன்னைக்கு எத்தனை பேர் நோம்பு இல்ல, கிளாஸ் போறவங்க நோம்பு இல்ல, படிச்சு கொடுக்க போற டீச்சர்மார் நோம்பு இல்ல, ஜப்புக்கு போறவங்க நோம்பு இல்ல, பஜார்ல எத்தனையோ சும்மா நோம்பு, அது புடிங்க இல்லாட்டி விடுங்க, அதெல்லாம் பிரச்சனை ஒன்று இல்ல. ஜகாத் அதெல்லாம் பெருசா கணக்குப்பா, சும்மா கொடுங்க, வாரவங்களுக்கு ஜகாத்னு கொடுங்க. இப்படி இன்றைக்கு அமல சுமன் நோமலாக்கி விட்டிருக்கிறாங்க. அதனாலதான் இங்க தொழுது நடக்கிறதுல வெளியில பேசிக்கொண்டிருக்கிறது. இமாம் ஜமாத்துக்கு இல்லை, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆனா கடையில டைமுக்கு திறக்கணும், டைமுக்கு மூடணும், கணக்கு பார்க்கணும், பாயிண்ட் 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 பாயிண்ட், கிளாஸ் 7:30 போய் துக்காரணும், 1:30 குட்டா அந்த டைமுக்கு தான் வரணும், கொடுக்கிற ஹோம்ஒர்க் எல்லாம் செய்யணும், எக்ஸாம் பேப்பரை பார்த்து டைமுக்கு சரியா எழுதணும், அதுல எந்த குறையும் செய்யப்படாது. அதுகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். தொழுகையெல்லாம் பிரச்சனையே இல்லை, வந்து பெல்ட் அடிச்சுட்டு போக வேண்டியதுதான், ஒரு கணக்கே இல்லை. வியாபாரம் பஜார்ல பாருங்க, வியாபாரம் நடக்கும்னா பாட்டு போடணும், பாட்டு போட்டாதான் எல்லாரும் வருவாங்க, அப்பதான் அங்க வியாபாரம் நடக்கும். அந்த மென்டலிட்டியை பாருங்க. வியாபாரத்துக்குள்ளால எவ்வளவு பெரிய முக்கியமான சட்டதிட்டங்கள் மார்க்கத்தை அல்லாஹ் சொல்லிருக்கிறானே, அதன்படி வியாபாரம் தொழுக நேரம் வருதா விட்டுட்டு மஸ்ஜிதுக்கு பெய்து தொழுவோமே, வெற்றி தொழுகையில தான் நீக்குது, வியாபாரத்தில் இல்லையே, அந்த உணர்வு இல்லா போயிட்டிருச்சு. ஆனால் அந்த 800-900 வருட காலம் உலக வரலாற்றுல முஸ்லீம்கள் பூத்து குலுங்கின வரலாறு, அங்க முழு வரலாற்றிலே அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த செழிப்பும் அந்த நிம்மதியும் அந்த சந்தோஷமும் இன்றைக்கு பாருங்க, பறி பெய்திருச்சா இல்லையா, இல்லாம பெய்திருச்சா இல்லையா. காரணம் எங்கட அமலை விட்டு நாங்க தூரமாகிட்டோம், தீன விட்டு நாங்க தூரமாகிட்டோம். இன்னைக்கு மெட்டீரியல்ல பெய்து சந்தோஷத்தை தேடி கொண்டிருக்கிறோம், பாட்டை போட்டு கொண்டிருக்கிற 2 வருஷத்துல கடையை இழுத்து மூடியாச்சு. ஏன், அவர் நினைச்சாரு எல்லாரும் வாரத்துக்கு தான் காரணம், ஹராத்தை அங்க செஞ்சாரு பறி பெய்திருச்சு, வட்டி எடுக்கிறாரு நினைக்கிறாரு வெற்றி, அதுல வாழ்க்கை பறி பெய்த்துடுது, நிம்மதி பறி பெய்த்துடுது. பாருங்க, ஆனா ஷரியத் அழகான வழிய காட்டுது, சிம்பிளான பிசினஸ் அவசரமா உங்களோட தொழுகைக்கு வாங்க, மறுவை பெய்த்து உங்களோட தொழில செய்யுங்க, ஹலாலான முறையில உங்களோட தொழில ஹலாலான முறையில சம்பாத்தியத்துக்கு தொழில் செய்யுங்க. நீங்க தொழிலால நிம்மதின்றது கிடையவே கிடையாது, காசால நிம்மதின்றது கிடையவே கிடையாது. நான் இத்தனை வருடத்துல சொல்றேன், இந்த கவலைய நான் உங்களோட ஷேர் பண்றேன், இந்த விலங்குங்க நீங்க. அல்லாஹ் ஒரு நாள் முதல்ல எங்களுக்கு நிம்மதியை தந்தில்ல, ஹலாலான கொஞ்சத்துல அல்லாஹ் பரக்கத் தருவான், இப்படி கூட்டிட்டு போகுதானே. நான் தான் பயப்படுறேன், ஹலால் வாரது சரியான கஷ்டம், சரியான கஷ்டம். நான் அந்த ஃபீல்ட் இருக்கிறேன், அந்த பாடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறேன். இப்படி பெருகிட்டு போகத்துல சரியான கஷ்டம் ஹலாலாக ஆக்குறது, அதுக்கு பிறகு அதால நிம்மதி கிடைக்குதான்னு பாருங்களே. சிம்பிளா சிம்பிளா நான் சொல்லி மீப்பனே, இதுக்கு முன்னாலே லங்கா தீபாவில திவைன பேப்பர் நினைக்கிறேன், நாட்டில் வந்த நடுப்பக்கத்தில் வந்து காசி மேல பில்டிங்ல இருந்து வந்து கொண்டிருக்கிறது, கீழிருந்து பாஞ்சு பிடிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் பாஞ்சு பாஞ்சு பிடிக்கிறாங்க. ஸ்டோரி போட்டிருக்குது, பேங்காக்ல நடந்த ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறான். ஒரு பெரிய ஒரு வியாபாரி, அவன் போனா சுகம் இல்லாம பைத்து ஆள் அட்மிட் பண்ணினா பிளட் கேன்சர், அவனோட ரிப்போர்ட்ல வருது பிளட் கேன்சர். பிளட் கேன்சர்ல நிறைய வகை இருக்குது, அதுல கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், மொத்தம் ரிஃபார்ம் பண்றதுக்கு இயலாது, ரீசைக்கிள் செய்ய இயலாது, அப்படியான ஒரு கேட்டகரியில இருக்கிற ஒரு நிலம் அல்லாட ஏற்பாடு. அப்ப அவன் வந்து வீட்டுக்கு வந்து பெரிய வியாபாரி, கோடிக்கணக்கான அவனோட ரூபாய்களை சொத்துக்கள் எடுத்துட்டு வந்து அவன் போயிட்டு லிஃப்ட்ல போயிட்டு 6வது அல்லது 7வது மாடியில் போயிட்டு டாக்டர்மார் 8 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஹை ஸ்பெஷலிஸ்ட் வெளிநாட்டிலிருந்து எல்லாம் வர வச்சிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இந்த காசை கொண்டு போயிட்டு கொடுக்குறான். இதெல்லாம் எடுத்துக்கோங்க, மேட்டிக்க கண்டு மகே லெட மேக்க ஹொந்த கரல தின்றுவாங்க. அவனை கொடுத்திருக்குது டேட், 1 மாசமோ 15 நாளோ உன்னோட சாவு வந்துடும், உன்னோட பிளட் கவுண்டை வச்சு சொல்லிக்கிறான். அப்ப அவன் கெஞ்சுறான், இப்போ டாக்டர்மார் எல்லாம் சொல்றாங்க, முழு உலகத்தில் உள்ள எல்லா டாக்டர்ஸ் மாரையும் கன்சல்ட் பண்ணிட்டோம் நாங்கள், உன்னோட ரிப்போர்ட்டை பார்த்து எல்லாருமே கை விட்டுட்டாங்க, இப்ப நீங்க
உங்களோட இதுபடி நீங்க நடந்துக்கோங்க, எங்களால் அந்த ஒன்றும் சரி. டாக்டர்மார்க்கும் கண்ணீர் வருது. அப்பதான் அவன் அந்த காசெல்லாம் எடுத்துட்டு மேல போயிட்டு அதை வீசுறான். என்னத்தை வீசுறான்டா? மணி கான் டூ எனி திங், மணி கான் டூ எனி திங். நான் இன்னைக்கு தான் ரியலைஸ் பண்ணினேன், சல்லிவலின் முகுத் கரண்ட பேக் எனக்கு அது தமாய் மட்ட தேருனே அப்படின்னு சொல்லி வீசுறதுதான். கீழே இருந்து எல்லாருமே பிறக்கிறாங்க. அப்ப இந்த சம்பவத்தை நான் சொன்ன நேரத்தில் ஒரு ஆள் வந்து என்னட்ட சொன்னாரு, கலவைகளையோட ஹசரத் உண்மையிலே அந்த நேரத்தில் யாராவது அவனுக்கு போயிட்டு இஸ்லாத்தை சொல்லி மார்க்கத்தை சொல்லி இஸ்லாத்துக்கு எடுத்து அந்த முழு சொத்தையுமே சதக்கா செஞ்சிருந்த அல்லாஹ் லேசாக்கி பாண்டானே அதுல சொல்றதுக்கும் ஒத்தரம் இல்லை. பாருங்க, கண்ணியமான அன்பாந்த சகோதரர்ல இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இந்த வார்த்தையை பாருங்க. குர்ஆன் சொல்றது இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்துல நீங்க உதவியை தேடுங்க. காசை கொண்டும் படிப்பை கொண்டும் டிகிரியை கொண்டும் அல்லாஹ்விடத்துல உதவியை தேடுங்க, அது வரலங்க. இங்க வந்திருக்கிறது பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும். இன்னைக்கு நிறைய பேர் யாழ்லா 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 கிடைக்கலையே, சரி வர்றது இல்லையே, பொறுமை இல்லை, பொறுமை இல்லை, துவா நடக்குது ஓஹோன்னு சொல்லி, ஆனா இங்க நடக்குது இல்ல, சபர் இல்ல, பொறுமை இல்ல, ரெண்டுமே ரெண்டுமே. அதுல நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்காக நான் சொல்ல, நிறைய மெசேஜஸ் வரும், அதுல நிறைய தொழுகிறோம், நிறைய துவா செய்யறோம், நிறைய அழுகிறோம், ஆனா ஒன்றும் நடக்குது இல்ல ஹசரத், பெரிய கவலை ஆயிக்குது, சதகாக்களும் கொடுக்கிறேன் ஒன்றும் நடக்குது இல்ல. நான் சும்மா சும்மா விலையும் கொள்றதுக்காக நான் சொல்றேன். ஒரு கடைக்கு போகணும், நாங்க கடைக்கு ஒரு கம்ப்ளெக்ஸுக்கு போயிட்டு ஒரு பொருள் எடுக்க போனா, மா பக்கெட்னு வைங்கள, ஒரு மா பக்கெட், அதுல பெட்டி இருக்குது, உள்ளுக்கால பேக்கெட் இருக்குது, அந்த பெட்டி துறப்பட்டிக்குது. அப்ப அந்த துறப்பட்ட பெட்டி மீக்குது, பக்கத்துல சீல் பண்ண பெட்டி மீக்குது, உள்ளுக்குள்ள மா பக்கெட்டுக்கு ஒன்றும் நடந்தில்ல, அது நல்லா ஆயிக்குது. நீங்க அதை எடுக்காம மத்த பேக்கெட்டை அப்படி எடுக்கிறீங்க. கடைக்காரர் ஓடி வந்து சொல்றாரு, அப்படின்றாலும் கூட எங்கட உள்ளம் என்ன சொல்லும், கெதிரட்ட மம மேக்க கெனியன்னங் அப்படின்றது மத்தான் எடுப்போம். சொல்லுங்க பாபா, சோப் தொரப்பட்டிக்குது, உள்ளுகளும் நடந்து இல்ல, அதை எடுப்போமா? நாங்க எடுக்க மாட்டோம், மனசுக்கு திருப்தி இல்ல, மனசுக்கு திருப்தி இல்ல. சீல் பண்ணி அழகா இருந்தா தான் திருப்தி, சாதாரண எங்கட மூளை. அதுக்கு இந்த நிலைமைண்டா அஹ்கமுல் ஹாக்கிமீன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கட அமல ஏத்துக்கொள்ற நேரத்துல இப்படி குறைகளும் எங்கட அமல்ல பூர்த்தி இல்லாத நிலைமையில ஏற்றுக்கொள்வானா? யோசி பாருங்க. அப்ப அந்த அமல் அல்லாவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கணும். அதான் நான் சொல்ற, பொதுவாக எக்ஸாம் எழுதினாரு ஹசரத், நான் எக்ஸாம் எழுதிட்டேன், எக்ஸாம் எழுதிட்டேன், எக்ஸாம் எழுதிட்டேன், எக்ஸாம் எழுதினதுக்கு சரி வராது, பாஸ் ஆகணுமே, நான் அமல் செய்யறேன், இபாதத் செய்யறேன், ஆனா ஒன்னும் நடக்குது இல்ல. எங்கிருந்து தெரியுமா ஆரம்பிக்கணும்? நான் விலகி கொள்றதுக்கு சொல்றேன் உங்களுக்கு, டாய்லெட் போறோம் தானே, டாய்லெட்ல இருந்து ஆரம்பிக்கணும். எங்க டாய்லெட்ல போயிட்டு நாங்க சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் செய்யறது ஒரு பாடம், ஒரு பாடம். அங்க போயிட்டு உது செஞ்சோம், இங்க இந்த சிறுநீர் கழிச்சோம், ஹவுதுல வந்து உது செய்யத்திலே ஒரு டொட் போன மாதிரி, மர்வா தொழுகையில வந்து சுஜூதுக்கு போனோடனே ஒரு டொட் போன மாதிரி. இப்ப மர்வா அதை எடுத்து நாங்க பாக்குறது யூரின் போயிட்டிருக்குதா இல்லையா, சிலவங்களுக்கு மறந்தது பகணும்னு யோசிச்சாரு, இது வேற பாடத்துல நான் இதை இன்னும் தெளிவா சொல்லி காட்டேலும். அப்ப எங்கட எத்தனை பேருடைய யூரின் போயிட்டு சுத்தம் செஞ்சு அந்த டாட் வெளியாகும் வரையில நாங்க கணச்சி அதை வெளியாக்கிட்டு வுசு செய்ய வாரோம். அந்த டாட் வெளியானா தொழுக கூடாது, நஜீஸ், தொழுக நஜீஸ், தொழுக நாங்க நஜீஸோட தொழுது இருக்கிறோம். நாங்க தேவபந்துல ஓதுற காலத்துல பெரிய பள்ளிவாசல் இருக்குது, 10,000-15,000 பேர் தொழுவாங்க, எல்லாம் மாணவர்கள் தான். அதுக்கு இமாமத்துக்கு போடுறதான, இமாமத்துக்கு அது வந்து செலக்ட் பண்ணி கராத்ல இருந்து அவட பக்குவம் எல்லாம் பார்த்து தான் போடுவாங்க.
அந்த இமாமத்துக்கு போடுறவரை நாங்க கவனிப்போம். என்ன தெரியுமா கவனிப்போம், இவர் டாய்லெட்டுக்கு போயிட்டு கட்டிக்கல் பிடிக்கிறாரா இல்லையா, தவறியாவது ஒரு சொல்கைக்கு முன்னால அவர் போயிட்டு கட்டிக்கல் பிடிக்காம ஒன்றுக்கு போயிட்டு ஓடி வந்தார்னா உடனே ஆபீஸுக்கு கடிதம் எழுதுவாங்க, இவர் கட்டிக்கல் பிடிக்கிறார் இல்ல, இந்த இமாம தயவு செஞ்சு நீக்கிடுங்க அப்படின்னு. தொழுகை என்பது வந்து அவ்வளவு பெரிய ஒரு இபாதத், இமாமத் அவ்வளவு முக்கியமானது. அதுல அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவு தூரத்துக்கு அந்த அத அல்லாடத்துல கபூலியத்தை உண்டாக்கி கொள்ளக்கூடியதாக மாத்தோணும். அப்ப எத்தனை பேருடைய அந்த நஜீஸோட நாங்க பேய்த்து உசுவோட வந்து இங்க உது செஞ்சு வாரம் தொழுக, உசுவ பாருங்க எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா பக்குவமா பேணுதலா படிச்சு நாங்க செஞ்சுக்கிறோமா. எத்தனை பேர் பெண்களுக்கு எத்தனை பேருக்கு உசுவ செய்ய தெரியுமோ தெரியாது சொல்றேன். இப்ப கிட்டத்துல ஒரு ஒரு தாய் ஒரு மக்தபுல ஓதக்கூடிய ஒரு புள்ள அத்தகையாத்த பாடமாக்கிட்டு வர சொல்லி ஹசரத் அனுப்ப, அவ அத்தகையாத்த பாடமாக்கிட்டு உம்மட்ட பேத்து சொல்லிக்கிறா, உம்மா நான் அத்தகையாத்த பாடமாக்கிக்கிறேன் கொஞ்சம் பாருங்களேந்து. உம்மா ஓத சொல்லிட்டு சொல்ல புள்ள ஓது அத்தகையாத்த, உம்மை சொல்லுது இது அத்தகையாத்தல்ல மகள் அப்படின்றது. உம்மக்கும் மகளுக்கும் கிளாஷ் ஆகிருச்சு அத்தகையாத்துல. மகள் வந்து புக்க காட்டுறா, ஹசரத் எனக்கு அத்தகையாத்துன்னு இதைத்தான் சொல்லி பாடமாக்க சொல்லி தந்து இதைத்தான் நான் பாடமாக்கணும்மா. உம்மை எடுத்து பாக்குறா, உம்மா அவ்வளோ காலமும் அத்தகையாத்துன்னு சொல்லி வேறொண்ட பாடமாக்கி வச்சுக்கிறா. எத்தனை வருஷம் தொழுகன்னு யோசிச்சு பாருங்க, சரியான முறையில மார்க் வந்து. இப்ப இப்ப தொழுகிறோம், நாங்க தொழுக கூடுது இல்லை. இப்ப அல்லாட்ட கேட்கிறோம் அழுகிறோம், ஆனா ஏத்துக்கொள்ளப்படுது இல்லை. இதனுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்ப இது எங்கட வுசு அங்க அலிரலில்லாஹ்னு ஷாமுக்கு போறாங்க அல்லது பக்தாதுக்கு போறாங்க, அங்குள்ள மக்கள்லாம் ஒன்று சேர்ந்தாங்க, ஹசரத் மாஷல்லா நீங்க வந்திருக்கிறீங்க, எங்களுக்கு வுசு செய்யற முறைய காட்டித்தாங்களே, வுசு செய்யற முறைய காட்டித்தாங்களே. அது அலிரலில்லாஹ்னு மேல ஏறாங்க, மேல ஒரு இடத்துக்கு ஏறி லோட்டாவை எடுத்து தண்ணி. இது பிராக்டிக்கல், தொழுக பிராக்டிக்கல், வுசு பிராக்டிக்கல், இதெல்லாம் பிராக்டிக்கலான சப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் லேசில்ல, இது அவ்வளவு நுணுக்கமா நாங்க பார்க்கணும், அவ்வளவு நுணுக்கமா படிக்கணும் இத. அப்ப அத உசுவ செஞ்சு காட்டுறாங்க, கைய கழுகுற முறை, வாது கழு வாய்க்கு தண்ணிய போடுறது, முகத்தை கழுகுறது, கைய கழுகுறது, அழகான முறையில உசுவ அந்த செய்யறாங்க, காட்டுறாங்க, சொல்றாங்க இதுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்த முறை அப்படின்னாங்க. எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம் யோசி பாருங்க. இந்த காதை பாருங்க, காது காது வந்து நீங்க பாருங்க, ஒரு கருப்ப பைய போல ஈக்கும், ஒரு தாயுடைய வயிற்றில் இருக்கிற கருப்ப பைய போல ஈக்கும். இன்னைக்கு காதோட மட்டும் சம்பந்தப்பட்ட அக்யூபஞ்சர் அக்யூப்ரெஷர்ல வந்து 200 நோய்களுக்கு மருந்தீக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க, காதுல மட்டும். அப்ப காதை கழுகிறதுக்கு ஹதீஸ்ல எப்படி வந்தீக்குது, உங்களோட கைய நீங்க நினைச்சி உங்களோட காதுக்குள்ளால் உங்களோட விரலை வச்சு அதை உள்ளுக்கால பிரஷர் பண்ணி நீங்க இப்படி கழுவி உங்களோட இந்த விரல்களால பின்னால ஃபுல்லா அதை எடுத்து நீங்க சரியா உங்களோட அமைதியா 3 அழகா கழுகத்துல யோசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் 1 ஒரு முறை வந்து ஃபரலு, அது அவ்வளோ கிளியரா நீங்க கழுகிறது. இன்னைக்கு அக்யூபஞ்சர்ல சொல்றாங்க, அக்யூப்ரெஷர்ல இந்த காதுடைய சினைக்கு தானே, அதை நீங்க இழுத்து இப்படி விடுவீங்கடா வாழ்க்கையில ஹார்ட் அட்டாக் வரமாட்டாளா. அவன் அவன் மெடிக்கல் சைட சொல்றான், ஆனா இங்க எங்கட உசூல் அந்த முறை கடைசிக்கு இந்த கழுத்துல வந்து தண்ணியை தேய்ச்சு கொள்றது, வாழ்நாள்ல பைத்தியம் ஏற்பட மாட்டாதான். மெடிக்கல்ல சொல்றான், இதெல்லாம் எங்கள்கிட்ட ஆல்ரெடி உசூல் இருக்குது. உசூல் செஞ்சுட்டு உள்ளுக்கு வந்திருக்கிறாரு, ஆளுட கையில் இங்க தண்ணி பட்டில்ல, அதுல சொல்றாரு உங்களோட கையில தண்ணி பட்டில்ல தோறாண்டு, அவர் இப்படி இங்கிருந்து தண்ணி எடுத்து இப்படி பூசிக்கொள்றார் உசு அவர்கிட்ட. ஏன் படிச்சு கொடுக்கல, நாங்க சொல்லி கொடுக்கல பொறுமதிய. அப்ப இப்ப இந்த தொழுகை இவர்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுமா, இந்த தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்வானா? தொழுகையில வந்து நின்று பாருங்க, தக்பீர கட்டத்துல கை எங்க இருக்கணும், எங்க நாங்க இந்த கைய கட்டணும், எங்கட ருகூல 90 ஹதீஸ்ல வந்து இருக்குது தெளிவாக. நீங்க வந்து ருகு செய்யத்துல உங்களோட முதுகு இப்படி இருந்தா, அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளில் உங்களோட முதுக இதே மாதிரி பலகையாக ஆக்கப்பட்ட நிலைமையில் எழுப்பாட்டுவானா? அப்ப இந்த என்ன எங்கட ருகு அவ்வளோ பாயிண்ட் டு பாயிண்ட். நான் இதை முறைதான் அவதானிச்சேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு நான் போன நேரத்தில் மார்ச் பாஸ்ட் செய்யத்தில் எனக்கு அது தலையில ஓடுது. அது ஒரே மார்ச் பாஸ்ட் போகத்தில் ஹவுஸ் மீட்ஸ்களுக்கு மத்தியில் மார்ச் பாஸ்ட் அந்த போட்டி ஒன்று வைப்பாங்க. உங்களுக்கு தெரியும் கிரவுண்ட்ல போயிட்டு மார்க்ஸ் போடுவாங்க, எந்த ஹவுஸ் மார்ச் பாஸ்ட்ல ஃபெஸ்ட் வந்தீங்க ஆக கூட நம்பர் எடுத்தீங்குது என்று சொல்லி. அந்த மார்ச் பாஸ்ட்ல என்ன தெரியுமா கவனிக்கிற, இந்த கைக்கு தான், இந்த கை
இந்த கையை வந்து வைக்கிற முறை ஒண்ணு. இப்படி வச்சா மார்க்ஸ் இல்லை, இந்த இப்படி வச்சா மார்க்ஸ் இல்லாம கையை வைக்கணும். இப்படி மார்க்ஸ் பாஸ் போகுதுல கை இப்படிதான் இருக்கணும், 90 டிகிரிக்கு எங்கட கை வரணும். இப்படி சரியா இது 90 டிகிரி வரணும். எங்களை 100க்கு போனா மார்க்ஸ் இல்லை. அந்த கை வந்து இந்த தொடக்கி பின்னால வரக்கூடாது, கரெக்டா இந்த தொடக்கிட்ட வந்துட்டு தான் இப்படி இப்படி போகணும். இந்த காலை ஒசத்திர முறைக்கு கேரட்ஸ்ல ஆமியில இங்க நார்மல் எங்கட மார்க்ஸ் பாஸ்ல மூணு விதமான சிஸ்டம் இருக்குது கால ஒசத்திரத்துல. அதுல 90 டிகிரி இல்ல, நார்மலா இங்க வந்து அந்த 45 டிகிரி 45 டிகிரிக்கு தான் இந்த கால் உயர்த்தணும். எங்கட முகம் எப்படி இருக்கணும் இதைத்தான் பாக்குற. எப்படி இருக்குது எப்படி இருக்குது எப்படி. எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, அல்லாஹ் எங்கட தொழுகை இப்படி நோட்டமிட ஆரம்பிச்சானுண்ட எப்படி இருக்கும். எங்கட தொழுகை சும்மா கையசத்துல இப்படி இப்படி எங்க கட்டிக்கிறது தெரியா, சும்மா அப்படி போயிட்டு தொழுகை கபூல் ஆகணும், துவா கபூல் ஆகணும்டா. இப்ப எங்கிருந்து கபூல் ஆகும், இதைத்தான் படிக்கணும், இதை அணு அணுவா படிக்கணும். அதுல உட்காரணும், தொழுது காட்டணும், இந்த காலை நான் இப்படி வைக்கிறேன். அதனாலதான் 200 சட்டத்திட்டங்கள் தொழுகையோட சம்பந்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது. கண்ணியமான அன்பார்ந்த சொல்ல இப்படி தொழுக துவா அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். உள்ளம் அல்லாஹ்வோட அந்த தொடர்பு சீராகும். அப்படியான அந்த அமல் இபாதத்துக்குரிய அந்த மாசம் தான். இதுக்கு பின்னால எத்திகாவுடைய அந்த அமல் கடைசி 10 நாட்கள் மிக முக்கியமான ஒரு பாடம். அது பாகம் அதுல எங்கட இந்த எஞ்சி இருக்கக்கூடிய 9-10 நாட்களை எத்திகாவுடைய நியத்தோட மஸ்ஜிதுல நாங்க உட்கார்றது பெரிய பாக்கியமான அந்த காலம். நாங்க ரிக்கர்ல குரான் திலாவத்துல நான் சொல்றேன், நான் நேத்தும் பிரயாணம் செய்யத்துல முதநாத்து எனக்கு பின்னால பாருங்களே 60,000 ஒரு இன்ஜெக்ஷனுக்கு நான் சொல்றேன், 60,000 போன்ல சொல்றேன் என்ன செய்யறேன் விளங்குது இல்ல. ஒரு நாளை கண்டக்கு ஒரு இடத்துக்கு போன ஒரு ஆள் அவட்ட கையில லுங்கிய கலட்டி காட்டுறாரு, இங்கே வந்து ஒரு பேக் ஒன்று வச்சுக்கிறாங்க. என்னன்னா மலம் அப்படி அந்த பேக்குள்ள வருது, மலம் வருது. அவர் என்னட சொல்றாரு, ஒரு நாளைக்கு 2,500 ஹசரத் இந்த பேகுக்கு. அலோராரு ஒரு 40-42 வயசு இருக்கும், கெஞ்சிறாரு ஹசரத் என்ன செய்யறன்னு விளங்குது இல்ல. அவ்வளவு ஒரு கவலையான நிலைமை இன்னைக்கு ஒவ்வொருத்தருட. இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இந்த அமல் இபாதத்து தான். இந்த 10 நாள் 9 நாள் நாங்களும் ஆசைப்படுறோம், எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஃபுல்லா எத்திகாஃபில் இருக்கோம். தீனுடைய சில தக்காசாக்கள்னால போக வேண்டிய நிலைமை இல்லைன்னா முழுக்க மனம் நாடுது. அப்படியே முழு மாசமுமே இதுல உட்கார்ந்துடுவோம். அவ்வளோ அல்லாஹ் பொறுமதியாக தந்திருக்கிறான். துவால இஸ்திகஃபார்ல தௌபால குர்ஆன் திலாவத்தில் அல்லாஹ் கேட்கிறான், ஹல் மின் முஸ்தகஃபிர், ஹல் மின் முஸ்தகஃபிர், ஹல் மின் சாயில், ஹல் மின் சாயில், ஹல் மின் சாயில். அல்லாஹ் கேட்கிறான், என்னட்ட கேட்கிறவங்க யார் இருக்கிறாங்க, என்னட்ட இஸ்திகஃபார் செய்யறவங்க யார் இருக்கிறாங்க. நான் கொடுக்க தயார், நான் கொடுக்க தயார். எவன் டைம் கையேந்த தேவையில்லை, நாங்க யாரிடத்திலையும் கையேந்த தேவையில்லை. ரப்பிட்ட மட்டும் கையேந்த கூடியவங்களாக அல்லாஹ் அதை நிறைவேற்றி தாரத்தை காத்து கொண்டிருக்கிறான். வீடுகளில் பெண்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்க, கடைசி நாட்கள் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இடம் ஒன்றை ஒதுக்கிக்கோங்க. அந்த இடத்துல இருந்து குர்ஆன் திலாவத், அந்த இடத்துல இருந்து ஜிக்ர், அல்லாஹ் தேவைகளை நிறைவேற்றி தருவான். அல்லாஹ் அஹ்கமுல் ஹாக்கிமீன் கைவிட மாட்டான். ரப்பு அதை எங்களுக்கு சொல்றான், நீ என்னுடைய இபாதத்தில் ஈடுபடு, உன்னுடைய தேவையை நான் நிறைவேற்றி தாரேன் அல்லாஹ் சொல்றானே. நாங்க இந்த 10 நாள் இந்த 9 நாள் எஞ்சிருக்கக்கூடிய நாட்கள். அதனால பாருங்க, அல்லாமா ஹாபிஸ் இப்னு ஹஜர் ஹைதமி ரஹமஹுல்லாஹ் சொல்றாங்க, என்னடா இது சூடாயிக்குதே, ரமலான் முடிஞ்சா நல்லமே, நோன்பு முடிஞ்சா நல்லமேண்டு யாராவது நினைப்பாங்கன்னு இருந்தா அவன் பெரும் பாவம் செஞ்சு விட்டான் அப்படின்றாங்க. அல்லாஹ் கேட்டுவோம், ஏன் அது இதனுடைய ஆசை ஆர்வம் இல்லை, பெரும் பாவம் செஞ்சு விட்டான். நோன்பு முடிஞ்சா நல்லமே, என்ன இது இவ்வளவு நாள் இழுத்து கொண்டு போகுதுன்னு நினைக்கிறதே பெரும் பாவம் எழுதுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாசத்தை ஆசையோட ஆர்வத்தோட தேற்றத்தோட தேவையோட முழு நாளையுமே ஆத்திகாஃபுக்கு கொடுக்கிறது. ஏலாதா குறைஞ்சது கடைசி அந்த நேரம் எங்கட மகரிபு புறவு வந்து நாங்க நின்று சஹஜத்துடைய சஹருடைய நேரம் வரையில மஸ்ஜிதில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சதக்காசைங்க, இந்தியில இருந்து இன்னைக்கு 21வது இரவு சதக்கா செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்யுங்க. தொழுதுட்டு போகத்திலே மஸ்ஜிதுக்கு கொடுங்க, ஆட்களுக்கு கொடுங்க, யாருக்காவது வாங்கி கொடுங்க, என்ன சாமான் இரவு நேரத்தில், இரவு நேரத்தில் அந்த 10 நாளும் நீங்க சதக்கா செஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு நாள்ல அல்லாஹ் லைலத்துல் கத்ரை வச்சிருப்பானா இல்லையா, அந்த நாள்ல நாங்க கொடுத்திருப்போம். 1000 மாதங்களை விட சிறந்த அந்த பாக்கிய எப்படின்னா ஒவ்வொரு நாளும் 1000 மாதங்களை விட நீங்க அந்த சதக்கா செஞ்ச நன்மை எல்லாம் தருவான் ஒரு நாள். ஆனா எங்களுக்கு தெரியா ஆசையோடைய ஆள் இன்னையனால லைலத்துல் கத்ர் ஆக்கித்தா இன்னும் லைலத்துல் கத்ர் ஆக்கித்தாயாலா சதகா கொடுக்கிறேன், லைலத்துல் கத்ர் ஆக்கித்தாயாலா சதகா கொடுக்கிறேன். அன்றைய நாள்
நீங்க கொடுத்ததுல 9 நாள் ஏதாவது ஒரு நாள் வந்து தானே இருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் 83 வருடங்களுக்கு மேலாக டே பை டே டே பை டே டே பை டே சதகா கொடுத்த நன்மையை தருவான். ஒவ்வொரு நாளும் இந்த எஞ்சி இருக்கிற நாளையில ரெண்டு ரக்காத் தொழுங்க. யா அல்லாஹ் என்ன துஆக்களை கபூல் செய்ய யா அல்லாஹ், இன்றைக்கு லைலத்துல் கத்ர் ஆகிதா யா அல்லாஹ், இந்த தொழுகையை ஏத்துக்கோ யா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் இத நியத்து வச்சு செய்யுங்க. இந்த 9 நாளையில அல்லாஹ் அந்த எந்த நாளில் லைலத்துல் கத்ருடைய நாளையில நாங்கள் தொழுதிருப்போம், 83 வருடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் இப்படி தொழுத நன்மை அல்லாஹ் தருவான். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒவ்வொரு நாளும் குர்ஆன் திலாவத்தை செய்யுங்க. சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமதிக்கு தானே, அதை ஒவ்வொரு நாளும் ஓதுங்க. தொழுதுட்டு போகத்திலே மஸ்ஜிதுக்கு வந்து யா அல்லாஹ் இன்றைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவாக ஆக்கிதா யா அல்லாஹ், இந்த இரவு ஃபுல்லா குர்ஆன் ஓதேலா யா அல்லாஹ், இந்த மூணு சூறாவை மோதின ஒரு குர்ஆன் ஓதின மாதிரின்னு ஹதீஸ்ல வந்திக்குது யா அல்லாஹ், அதனால நான் இந்த மூணு சூறாவை மோதுறேன் யா அல்லாஹ், அதை ஏத்துக்கோ யா அல்லாஹ். இந்த 9 நாளும் இதுல ஏதாவது ஒரு நாள் லைலத்துல் கத்ருடைய இரவு சுப்ஹான் அல்லாஹ், 83 வருடங்களுக்கு மேலால அந்த நாட்கள் நாங்க அந்த ஒரு குர்ஆன் ஓதின நன்மை எல்லாம் தந்திருப்பான். லேசி எங்களுக்கு அல்லாஹ் கஷ்டப்படுத்தி இல்லை, விசேஷமா ஒற்றைப்பட இரவு அதுல நாங்க இபாதத் செய்யறது. நான் சிம்பிளா சொல்றேன், இஸ்திக்ஃபார் தௌபா அல்லாஹும் இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃபு ஃபஃபு அன்னி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இதுல வா முக்கியமான விஷயம் நான் சொல்லி முடிச்சுக்கொள்றேன். பாருங்க, 1000 மாதங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற இன்ன அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் ஹைர். ஹைர் இந்த அரபியில வரக்கூடிய இந்த வார்த்தைக்கு தானே ஹைர் என்ற வார்த்தை. இது ஷர்ருக்கு நேர்மாத்தமான வார்த்தை. ஹைர் என்றது வந்து மிக 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 நல்லது, மிக 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 சிறந்தது. அந்த வேர்டுக்கு ஈக்குவலா இன்னொரு வேர்டு இல்ல. இந்த ஹைர் என்ற வேர்டுக்கு ஈக்குவலா இன்னொரு வேர்டு இல்ல அரபிக் லாங்குவேஜ்ல. ஹைர் நல்லா பாவிச்சுக்கிறான்டா மிக மிக மிக. 1000 மாதங்கள் அல்ல, 1000 மாதங்களையும் விட மிக 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 சிறந்த. ஏன்? சஹாபாக்களோட உள்ளங்கள்ல அமலுடைய ஆசைய பேஸ் பண்ணி கொடுத்தது. இது சஹாபாக்களோட உள்ளங்களுக்கு அமலுடைய ஆசை தான் பேஸ் பண்ணி கொடுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பனூ இஸ்ரேல் காலத்துல ஒரு மனிதர் இருந்தாரு, எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. 1000 மாதங்கள் அவர் என்ன செஞ்சாருண்டா, பகலெல்லாம் ஜிஹாத் செய்வாரு, இரவெல்லாம் நின்று தொழுவாரு. 1000 மாதங்கள் பகலெல்லாம் அவங்களுக்கு வயது கூட கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதனால சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையே, எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையே. அந்த உணர்வு உள்ளத்திலிருந்து வந்த உணர்வு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் இந்த சூரா இறக்குறான். நபியே நாயகமே சமூகத்துக்கு சொல்லுங்க, ஒரு நாள் இரவேல அந்த 1000 மாதத்தை விட சிறந்த நன்மை நான் கொடுக்கிறேன், ஈடுபட சொல்லுங்க. இதுல இம்பார்டன்ட் ஆஃப் அமல் இத உணர்த்துறாங்க. நான் தான் சொல்ல வந்தேன் ஆரம்பத்திலிருந்து, அதான் நான் சொல்லிட்டு வரேன். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய பேசே அமல் தான். சஹாபாக்களோட உள்ளங்கள்ல வந்து அந்த அமலுடைய போல. அதனால கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர், எங்கட முழுக்க இதுல நாங்க எங்களை மோட்டிவேட் பண்ணுவோம், எங்களை நாங்க அவேர்னஸ் பண்ணி கொள்வோம். நாங்க இபாதத்துக்கு இந்த எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள்ல அதிகமாக அல்லாவோட நெருக்கத்தை உண்டாக்குவோம், தக்வாவுடைய வாழ்க்கை எடுப்போம், பேணிதலான வாழ்க்கை எடுப்போம், வீட்டுக்கும் கொடுப்போம், அமலுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கடகளை மூடிட்டு வந்து தொழுகைக்கு வருவோம், கடகளில் குர்ஆன் ஓதுவோம் உட்கார்ந்து கொண்டு. அப்படி இன்ஷா அல்லா இந்த ரோம்ல எஞ்சிருக்கக்கூடிய நாட்களை நாங்கள் ஹயாத்தாக்குவோம். அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா, அதை நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயா, எல்லா விதமான ஹைர்களையும் பறக்கத்திலையும் தந்தருள்வாயா. சங்கையானவனே, கண்ணியமானவனே, பாவங்களை மன்னிக்கக்கூடிய மன்னிக்கும் தயால குணமுடையவனே, நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. இரவேல பகலில் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களை பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. பெற்றோருடைய ஆயுள நீளமாக்கி வைப்பாயா. ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பாயா. கண்ணியமாக வாழ வைப்பாயா. எல்லா தேவைகளையும் நீயே நிறைவேற்றி கொடுப்பாயா. ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய வாழ்க்கையில பறக்க செய்வாயா, அவங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாயா. கண்ணியமான உஸ்தாதுமார்கள் யாரெல்லாம் கபர் அடைஞ்சிக்கிறாங்களோ அவளுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கல்ல, நீ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்கலும் அவளும் அந்தஸ்து கொடுக்கல்ல. கண்ணியமான உஸ்தாதுமார் எங்களுக்கு இல்மை படிச்சு தந்தவங்க, தக்குவா உள்ள பேணுதலான எங்களோட உஸ்தாதுமார், அவங்களோட துவா தான் நாங்க இப்படி இருக்கிறதே காரணம். தேவ்பந்துல பார்த்த என்னுடைய உஸ்தாதுமாரில் எத்தனையோ பேர் கபர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஞாபகம் வரும்பொழுது எல்லாம் கண்ணீர் வருதுயா அல்லாஹ், மனித புனிதர்களா.
மனித புனிதர்களாக இருந்தார்கள் அல்லாஹ். உன்னுடைய தீனுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தார்கள், ஹக்குக்கு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை பொருந்திக்கோ அல்லாஹ், உயர்ந்த அந்தஸ்தில குடியாள்லாம், கண்ணியத்தை குடியாள்லாம், எல்லா தேவையிலும் அங்க சொர்க்கத்திலேயா அல்லா, எல்லா விதமான பறக்கத்திலையும் கயிறலையும் குடியாள்லா அல்ல, எல்லா நிலையும் உதவி செஞ்சிருவா ரப்பி ரஹ்மானே. சங்கையானவனே, ரமலான்ல 20 நாட்களை கழிச்சு கொண்டு இருக்கிறோம் யாழ்லா, செஞ்ச அமளி பாத்துக்களை கபூல் செய்யாள்லா, குறையோட செஞ்சோம் யாழ்லா, நீ நிறையாக ஏற்றுக்கோயாள்லா, எங்கட பலகீனத்தோட செஞ்சோம் யாழ்லா, அதை வெற்றிகரமா ஏற்றுக்கோயாள்லா. எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல பெஞ்சி இருக்கக்கூடிய நாட்களுடைய யாழ்லா அமல்களையும் எங்களுக்கு கபூலியத் பெற்றதாக ஆக்கித்தாயாள்லா, எங்களோட ஆயுள்களை நீளமாக்கி வையாள்லா, ஆரோக்கியமான வாழ்க்கையை தாயாள்லா, இல்லை ஏதாவது கதிரிய பாக்கே தாயாள்லா, லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தாயாள்லா, இந்த ஒவ்வொரு இரவுடைய பொறுமதி எங்கட உள்ளங்கள் உண்டாக்கிடியாள்லா, வாலிபர்களுடைய உள்ளங்கள் உண்டாக்கிடியாள்லா, வீட்டில் இருக்கிற பெண்களுடைய உள்ளங்கள் உண்டாக்கிடியாள்லா, பெண்களும் யாழ்லா அமளி பாதத்தில் பேணுதலாக யாழ்லா ஈடுபடக்கூடியவங்களை ஆக்கிடியாள்லா. சங்கையானவனே, கண்ணி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாலே மார்க்கத்துடைய தீனுடைய பொறுமதியை உண்டாக்கிடியாள்லா, ஒவ்வொரு வீடுகளிலும் மார்க்கமுள்ள தீனுள்ள வீடுகளாக ஆக்கிடியாள்லா, எல்லா நிலையிலும் உதவி செஞ்சு அருள்வாயா ரப்பி ரஹ்மானே. முழு உலகத்தில் உள்ள முஸ்லீம்களோட பாவங்களை மன்னித்தருள்வாயா, முஸ்லீம்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாயா. கஸா பலஸ்தீன்ல யாழ்லா, அது கியாமத்துடன் சம்பந்தப்பட்ட இடம் யாழ்லா, நீ அந்த இடத்தை பாதுகாப்பா யாழ்லா. ஆயிரக்கணக்கான அந்த லொரிகள் யாழ்லா சாமான் பொதியலோடு இருக்குது யாழ்லா, காசிகள் யாழ்லா அங்க மாட்டிப்பட்டு இருக்குது யாழ்லா. இந்த ரமலான்ல அவங்களுக்கு எல்லாத்தையும் திறந்து கொடுத்துடு யாழ்லா. சின்ன குழந்தைகள் சாப்பிட இல்லாம சட்டியை வலிச்சு கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா. யாழ்லா வாலிப பெண்கள் வாலிபரல் யாழ்லா, பாவம் யாழ்லா, அவங்க வாழ்க்கையில செழிப்ப குடியாள்லா, நிம்மதியை குடியாள்லா, எல்லா தேவையிலும் நீயே நிறைவேற்றி குடியாள்லா. எங்களோட நாட்டிலேயும் நிம்மதியான சூழல் உண்டாக்கித்தா யாழ்லா, யாழ்லா மார்க்கத்தோட தீனோட நடக்கக்கூடிய சூழல் உண்டாக்கித்தா யாழ்லா. முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் கண்ணியதா யாழ்லா, முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துடியாள்லா, மஸ்ஜிதல் மதரசாக்கள் ஹான்காக்கள் தீனுடைய மர்க்கசல் அனைத்தையும் பாதுகாத்துடியாள்லா. அந்நிய சமூகத்துக்கு எங்களை பத்திய நல்லெண்ணத்தை போடியாள்லா, அவங்களுக்கு யாழ் எங்கட செயல ஹிதாயத்தை காரணமாக்கிடியாள்லா, ஹிதாயத்தை காரணமாக்கிடியாள்லா. எங்கட குறைகளை காட்டிடாதையாள்லா, எங்கட நிறைகளையே காட்டிடியாள்லா. எவ்வளோ விஷயங்களை கேட்கணும் யாழ்லா, உள்ளங்கள நிறைய ஹாஜத்தில் இருக்குது யாழ்லா, அந்த அனைத்து ஹலாலான ஹாஜத்திலே நீயே நிறைவேற்றித்தாயாள்லா. வாழ்நாளில் எப்ப உன்னிடத்துல கையை தூக்கி ஹலாலான விஷயங்களை